ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அஸ்லாம் டெரரிஸ்ட்ல இவர் ஒரு முக்கியமான ஆளு. மோசமான தீவிரவாத இயக்கத்துல இவர் இருக்காரு. இந்தியாவுல தேடப்படுற குற்றவாளியில முக்கியமான ஒரு ஆள் இவர். ரொம்பவும் போராடி அவரை இப்ப உயிரோட பிடிச்சிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அவரை பீகார் ஜெயிலுக்கு மாத்திறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரோட சாவுக்கு இவன் ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவை இப்ப டார்கெட் பண்ணிருக்கான். பாரத் கி பர்பாதி அமாரி ஆசாதி, இவனோட கொள்கையே இதுதான். என் பேர் கிருஷ்ணகுமார். இது என் கதை இல்லை. என் கதை இல்லைனாலும் இந்த கதைக்கு நான் கதாநாயகன் ஆகிட்டேன். ஆக வேண்டியதாயிடுச்சு. சூழ்நிலை, சிச்சுவேஷன்ஸ், ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் தோக்கிறதுக்கும் இந்த சிச்சுவேஷன் தான் காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட், இல்லை ஆக்சிடெண்ட், இல்லை இல்லை, அதை விட பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது இவன் அன்பர். ஃப்ளைஓவர் மேலே போய் அங்கே என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல ஜி? இந்த ஹைடெக் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப முக்கியமானது. இங்கே ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இது லைஃப் லைன் மாதிரி. இந்த ஃப்ளைஓவர் வழியாக நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் அதில் ஒருத்தர் கூட திரும்பி போகக்கூடாது. 11 o'clock நம்ம ஆளுங்க 2 lorries போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. வெஹிக்கிள்ஸ்லாம் க்ரஷ் ஆகிடும், எலக்ட்ரிக்கல் கிரிட் ஆன் ஆகிடும். Traffic jam. 11:30 க்கு டஸ்ட்பின்ல இருக்கிற பாம் பிளாஸ்ட் ஆயிடும், மொத்த சிட்டிக்கும் ஹார்ட் அட்டாக். கயும் நம்ம பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் செஞ்சிருவான். கயும், நாம பண்றது வியாபாரம் கிடையாது, யுத்தம். அதனால இன்னைக்கு 12 o'clock இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் ஒருத்தன் யோசிக்கிறான், இன்னொருத்தன் செயல்படுத்துறான். பிளான் ஒருத்தனுக்கு, வேலை இன்னொருத்தனுக்கு. இது அவங்க கதை, அவங்க பிரச்சனை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கதை என் கதையா மாறிச்சு. காரணம், அந்த பொண்ணு, அந்த ஒரே ஒரு பொண்ணால. உங்களுக்கு என் சிச்சுவேஷன் தெரியணும்னா என் கதை தெரியணும். நம்ம நாட்டு கௌரவம், நம்ம வாரிசுகளுக்கு ஒரு அடையாளம், நம்ம தேசிய கொடி. என் கதையில் இந்த தேசிய கொடிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது.
அன்னைக்கு August 15th என் ஸ்கூலில் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸோட ஸ்போர்ட்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. கிரிக்கெட் மேட்ச் இது நான், இவன் தான் என் எதிரி, அதான் என் அண்ணன். வேஸ்ட் ஃபெலோ, நீ இப்படி ஆனா டீமே தோத்து போயிடும். நீ எந்த டீம்ல சேர்ந்தாலும் அது தோத்து போயிடுது. ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் சரியா? நான் எந்த டீம்ல இருந்தாலும் அந்த டீம் தோத்துறோம்னு என் அண்ணன் நெகட்டிவா பேசுறான். எனக்கு ஆட்டத்தை விட டீம் முக்கியம். என் டீம் பிடிக்கலன்னா எதிரி டீம் ஜெயிக்க வச்சிருவேன். என் அண்ணன் திட்டுறது சகஜம்தான். என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே எக்ஸைட்மெண்ட் என் எதிர்கால மனைவி மேங்கோ. செல்ல காதலே கிட்ட வருது சின்ன இதயம் வட்டமிடுது. லேசா லேசா நெஞ்சில் லேசா சிநேகம் வந்து தின்றல் வீசா. நீ பிறந்த நாள் முதலே பூக்கள் எல்லாம் புலம்பி பேச எனக்கு அது வேணும். ப்ளீஸ் வேண்டாம், ஐ வாண்ட் இட். ஒரே ஒரு பொண்ண தவிர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மேங்கோ, நான் ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங் எல்லாம் தாவ மாட்டேன், சக்திமான் மாதிரி பில்டிங் எல்லாம் தூக்க மாட்டேன், ஹியூமன் சூப்பர்மேன் மாதிரி எல்லாம் ஃபைட்டிங் பண்ண தெரியாது. ஆனா ஜென்டில்மேன் மாதிரி கூடவே இருப்பேன், டாபர்மேன் மாதிரி ஃபேத்ஃபுல்லா இருப்பேன். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பிறக்கிற குழந்தைங்களையும் இங்கே படிக்க வைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஹோம்வொர்க் பண்ணலாம், லஞ்ச் சாப்பிடலாம். உன் பர்த்டேல மட்டும் இல்ல, உன் டெத் டேல கூட உன் கூடவே தான் இருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கணுமா உனக்கு? கல்யாணம் இது போதுமா? இந்த கல்யாணம் போதுமா? ஒரு வாட்டி இப்படி பண்ண அன்னையில இருந்து நான் கடவுளுக்கு காவிட்டுட்டேன். எல்லா அண்ணனுங்க மாதிரியே என் அண்ணனும் ஒரு சாடிஸ்ட். அந்த மடையனால என் மேங்கோ என் வாழ்க்கையில இருந்து விலகி போயிட்டான். அந்த டார்ச்சர் பத்தாதுன்னு எனக்கு வீட்டுல டியூஷன் வேற எடுக்க ஆரம்பிச்சான். படிக்கலைன்னா உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். செகண்ட் கிளாஸ் வந்துட்டேன், இன்னும் 1, 2, 3 கூட சரியா சொல்ல தெரியாது. அவன் பயாலஜி கற்றுக் கொடுத்து எனக்கு மரம் செடி மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு. அவன் சிலிக் சொல்லி கொடுத்து எனக்கு நாட்டு பற்றி போயிடுச்சு. அவன் கணக்கு சொல்லி கொடுத்து எனக்கு கணக்கு வழக்கே புரியாம போயிடுச்சு. எங்க 1, 2, 3 சொல்லு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஜாக் குயின். அவனடா அவ்வளவு பயப்படுறான். தோத்து போனவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயம். அப்ப ஜெயிக்கிறவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடமை. என்னடா டைமண்ட் 7 எழுதுற? அவனோட நெக்ஸ்ட் கால் டைமண்ட் 7. டேய் டைமண்ட் 7 போட்டாடா. Thank you.
நான் க்ளோஸ் பண்ணா அவன் இப்போ காட்ட போகிற பாயிண்ட் 26. ஷோ 26. ஹே, அவ்வளோ கரெக்டாக எப்படிடா சொல்கிறேன்? தன்னைத்தானே வேட்டையாடுற ஒரு கேம் பிளே கார்டு. லக்கை நம்புறவங்க சில பேர் தான். பல பேருக்கு இது பேட் லக்கில் தான் போய் முடியும். ஜாக் பக்கத்தில் கோயின் கிங் ஆசைன்னு பார்த்த உடனே மனசில் ஆசை பொங்க ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கிறது 52 கார்ட்ஸ், 2 கலர்ஸ், 4 டிசைன்ஸ். கார்டை பிரிக்கிற ஸ்டைல், கார்டை பார்க்கும்போது அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ், டிஸ்கார்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்ண போகிறாங்கிறதே புரிஞ்சுக்கலாம். நம்ம கார்ட்ஸ் நல்லா இருந்தால் பிளைண்ட் கேம் ஆகணும், நல்லா இல்லைனா மைண்ட் கேம் ஆகணும். டைமண்ட் 4 போட்டுட்டு டைமண்ட் 5 எடுத்துட்டான். ஒருவேளை டபுள் கார்டு இருக்குமோன்னு பார்த்தா, ஒன்று ஓப்பன் கார்டு, இன்னொன்று என் கையில் இருக்கு. ஸோ ட்ரிப்ளெட்க்கு கார்டு எடுத்துருக்கான், அதாவது ஆல்ரெடி லைஃப் இருக்கிற கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடென்ஸை டைல்யூட் பண்ணுறது கன்ஃபியூஷன். அவனை கன்ஃபியூஸ் பண்ணதான் நான் சின்ன கார்டை கீழே போட்டேன். அவன் ஃபோக்கஸ் என் ஆட்டத்து மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதுனால ஃபெயிலியருக்கு ஹாய் சொல்கிறான்னு அர்த்தம். வர வேண்டிய கார்டு வரலையேங்கிற டென்ஷன், அவன் போடுற கார்டு நான் எடுத்துருவேனுங்கிற டென்ஷன். ட்ராப் பண்ணலான்னு 6 போட்டேன், மாட்டிக்கிட்டான். 7 போட்டான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் லைஃப்கான கார்டு ஜாக் அண்ட் குயின், எனக்கு செட் ஆகாத ஒரு கார்டு. 6 டோட்டல் 26. கேம் ஓவர். இப்ப ப்ரோ, லைஃப்பில் ஜெயிக்கணும்னா மேனிபுலேஷன்ஸ் தேவையில்லை, கால்குலேஷன்ஸ் வேணும். Chill bro, these are all some times. So we good? Back step valiya goala reach panna vena. Life is one time, ulunga vaalu. Life is I signs, padichu paaru. Life is violence, anba seru vaalka oru nadagam. Paathirangal aayiram பேருக்கு நேஷனல் ஆந்தம் பாடணும்னு தோணும், சில பேருக்கு சல்யூட் பண்ணணும்னு தோணும்,
ஆனா எனக்கு அவன்தான் ஞாபகத்துக்கு வரான். சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒருத்தவன் உனக்கு ஃபிளாக் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னானே அவன்தானே? ஹா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ யாரை விட்ட போற வரை எல்லாருக்கும் தானே சொல்லிட்டு இருந்த? ஃபிளாக் கொடுத்தா, ஃபிளாக் கொடுத்தா, ஃபிளாக் கொடுத்தானே. திடீர்னு அவன் முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவ? இக்னோர் பண்ணுவ. ரிஜெக்ட் பண்ணுவ. பிளாக் பண்ணுவ. சர்வ் அடிச்சு போடுவ. ஹாய், சாரி. இனிமே நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நீங்கள் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது சின்ன தப்பு தானே? சின்ன தப்பா? அது சின்ன தப்பா? ஹே, என்னடி சொன்னா? என் ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொன்னாண்டி. ஃபிகர் என்னடா ஃபிகர்? ஹா, ஃபிகர்னா என்ன? பொண்ணுங்க என்ன பொம்மையா? வாங்கி விற்கிறதுக்கு ஃபிகரா? பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. எங்க பொண்ணுங்களுக்கு மரியாதை கிடைக்குதோ அங்க தேவிகள் இருப்பாங்க. ஃபோன் ஃபிகர்னு சொன்ன ஒரே டார்ச்சரா இருக்கே. பாட்டிமா ஹாய். கத்திரிக்கா ஹாய் ஹலோலாம் இங்க செல்லாது. வணக்கம் தான் நம்ம பண்பாடு. வணக்கம் மை டியர் பாட்டிமா. இது வணக்கம் இல்லடி, திமிரு தெனாவட்டு. பாட்டிமா நீ கோவத்துல ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நீ கல்யாண கோலத்துல இன்னும் அழகா இருப்ப. அட்லீஸ்ட் நீ ஆவது பெரியவங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இருப்ப. ஒரு மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்னது? அமெரிக்கா மாப்பிள்ள வராரு, அமெரிக்கால இருந்து உன்ன பாக்குறதுக்கு. பாட்டிமா வாய மூடு, கயிறும் ஃபேனும் ரெடியா இருக்கு. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நான் தூக்கு போட்டு செத்துருவேன். நிஜமாவா? என்னது பாட்டிமா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு போர் அடிக்கும்ல. போர் அடிக்குமா? மரியாதை உடனே புறப்பட்டு வா. பாட்டிமா பாட்டிமா ப்ளீஸ், நீ வரலன்னா இந்த தடவை நான் நிஜமாவே செத்துருவேன். சீக்கிரம் கிளம்பி வாடி. எனக்கு இந்த மாதிரி மாப்பிள பாக்குறதே சுத்தமா பிடிக்கலடி. ஹே, எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. இன்னும் 5 வருஷத்துல பொண்ணுங்க தான் மாப்பிள வீட்டுக்கு போய் மாப்பிளைய செலக்ட் பண்ணுவாங்க. அடப்போய், அப்படிலாம் நடக்காது. நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை இருந்தா எலுமிச்சம்பழம் கூட உயிரை காப்பாத்தும் பா. எலுமிச்சம்பழம் சிட்ரஸ், சி விட்டமின், அதை நாம் எடுத்துக்கிட்டா மெடிசன். அதே கார்ல கட்டி டயர்ல வச்சா பொல்யூஷன். அம்மா துர்கா பரமேஸ்வரி. கண்ணா, சின்ன வயசுல இருந்து உன் ஜாதகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன்பா. உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனால தான் உன்னை தேடி தேடி கடைசியில இங்க நான் வந்திருக்கேன். என் பேச்ச கேளுப்பா. ஒரு நாள் தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் மட்டும் வெளியே போகாதப்பா. ஜாதக பிரகாரம் உனக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். ஏன்பா வஸ்தாது, நீயாவது சொல்லக்கூடாதா? இங்க பாரு தம்பி, இந்த சாமி வச்சிருக்கிற லேப்டாப் ரொம்ப பவர்ஃபுல்லாக்கு. நெசந்தா தம்பி எனக்கும் சொல்லியிருக்காரு, நீ ரவுடிஸ்த விட்டாலும் கத்தி விட மாட்டேன்னு. அன்னைக்கு கத்தியால வெட்டிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கத்தியால சவரம் பண்ற. இந்த கடை வைக்க சொன்னது இந்த சாமி தானே? டே, கொஞ்சம் அவர் சொல்றதையும் கேளுடா. டே, நீ வேற சுமாரா. என்ன சாமி, நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஹாரஸ்கோப் பார்க்க சொன்னா ஹாரஸ் சினிமா காட்டிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ. வஸ்தாத், என் முடிய கெடுத்ததுக்கு எவ்வளோ? 2000 ரூபாய்ப்பா. இதோட சுத்தமா நல்லா இல்ல, எடுத்துரு. எடுக்கணும்னா 3000 ரூபா. செமையா டெவலப் ஆயிருக்க வஸ்தாத், இந்த எடுத்துக்கோ. கேக்கிற மிஷின்ல இங்க வேலை செய்யல. அப்போ நெக்ஸ்ட் டைம் இரு இரு. என்ற கடையில கடல்ல யாருக்கு வைக்கிறதுப்பா? ஏடிஎம் மிஷின் பக்கத்துல இருக்கு, போய் எடுத்துக்கொடு. பணம் அர்ஜென்ட்பா, வாடகை கட்டணும். சரி, உன் ஃபேஸ் எப்படி வைக்காதப்பா? என்ன வேணும் சொல்லு. ஒரு வாட்டி என் கூட கோயிலுக்கு வரணும், அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். சரி, உனக்கு தெய்வ நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் அம்மனை ஒரு வாட்டி வேண்டிக்கடா. பக்தியோட அம்மங்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாத்தையும் அந்த அம்மாவே பாத்துப்படா. பணத்தை எடுத்து கொடுப்பா. அது வரைக்கும் இவன் பொறுமையா இருக்கணுமே. நான் ஏடிஎம் போய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் அம்மன் பொறுமையா இருப்பாங்களா? அன்னைக்கு அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னதை நான் கேட்கல, கேட்கணும்னு தோணல. கனகா, அவ காலேஜை விட்டு கிளம்பியாச்சா இல்லையான்னு அவளை கேளு. புறப்பட்டாச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லு. எதுல வரான்னு அவளை கேளு. கார்ல. என்னடி டயர்ல இருந்து காத்து புடிக்கிட்டு இருக்க? நான் கார்ல போக மாட்டேன், நானு ஷேர் ஆட்டோல போக போறேன். டிராஃபிக்ல லேட்டா போய் சேருவேன், அதுக்குள்ள மாப்பிள வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்க. புரிஞ்சுதா?
இன்னைக்கு உங்க டிராபிக் டிபார்ட்மெண்ட்க்கு அன்அஃபிஷியல் ஹாலிடே. ஏய், இன்னைக்கு வயர்லெஸ் நெட்வொர்க் எதுவும் வேலை செய்ய கூடாது. டிராபிக் ரெக்கவரி வேன்லாம் ஊருக்கு வெளியே போயிடணும். இன்னைக்கு நம்ம டிராபிக் போலீஸ்க்கெல்லாம் அன்அஃபிஷியல் ஹாலிடே. கடவுளே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பொண்ணு பார்க்கவே கூடாது. ஏதாவது பண்ணு, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. அப்சரசு தேவதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப இருக்கிறவங்கள நயன்தாராவோ சமந்தாவோ இல்ல தமன்னாவோ, இதுல என் மேங்கோ எங்க இருக்கோ தெரியல. அட்டுங்கப்பா, என்ன வண்டி! அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கார்ல தான் போகணும். அர்ஜென்டா ஒரு ஏசி கார் வாங்கணும். வர இந்த ஊர் மழைக்கு கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்ல. இன்னைக்கு நீ ரொம்ப லக்கி. ஏன்? ஜெனரலா நான் ஆட்டோல போற ஃபிகர்ஸ் பாக்குறது இல்ல. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஏதோ வேர்ட் யூஸ் பண்ணல. ஃபிகர்ஸ் பொண்ணுங்களை உங்களை கஸ்டடியில வச்சு கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி ஐபிசி செக்ஷன் 292, 298A, 298B, 509, 376 குற்றவாளிய அறிவிச்சு ஜெயில உன்னை கழித்துன வச்சு மிர்ச்சி மிளகா உன்னை வேலை செய்ய வச்சு என்ன அதாங்க, உங்களை கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும்னா என்ன? குடுத்து வச்சவன் சொல்ல வந்தாங்க. He is a very lucky fellow. It's me. பொண்ணுக்கு பாட்டி, அவங்க பொண்ணோட அம்மா, இவங்க இந்த வீட்டு மெய்ட். அதாவது இந்தியாவுல வீட்டு வேலைக்காரி. Am I right? If you don't mind, can I take one sleepy? I'm sorry, selfie. Smile please. Thank you. அமெரிக்கால வேலைக்காரங்களா இருக்க மாட்டாங்க. தனியா தான் வந்தீங்களா? கல்யாணமே ஒருத்தியோட தானே பாருங்களேன். பேசிக்கலி எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. நான் ஒரு ஜோக் அடிச்சா அதுக்கு அமெரிக்காவே ஆடி போயிடும். அமெரிக்காவே ஆடி போயிடும் மாமா. நீங்க வாங்க, கால் கழுவுங்க. அமெரிக்கால கழுவ மாட்டோம், தொடச்சுப்போம்.
உங்க யாருக்கா வேணுமா இனி பேசிக்கேன் அப்புறம் பாட்டி இஸ் திஸ் ஃபார் மீ ஆமாமா உள்ள வாங்க உள்ள போலாமா கொரோனா எங்க இருக்குன்னு தெரியாது தொடச்சு போ யா உட்காருங்க அமெரிக்கா பூரா டிஷ்யூ தான் உடனே பொண்ணு வர சொல்லுங்க நோ டைம் டைம் இஸ் மணி வந்துருவா வந்துருவா நீங்க அமெரிக்கால செட்டில் ஆயி எத்தனை வருஷம் ஆச்சு 1 மந்த் 1 மந்த் யா ஐ பிலாங் டு அமெரிக்கா ஐ லைக் அமெரிக்கா ஐ லவ் அமெரிக்கா பாட்டிமா நான் போய் காபி கொண்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ ஆட்டி காபில நோ சுகர் ஸ்நாக்ஸ்ல நோ salt எதா இருந்தாலும் சப்புன்னா இருக்கணும் அதான் அமெரிக்கன் ஸ்டைல் அம்மா கல்யாணம் போச்சுக்கலாம்னு இருக்கீங்க அவ இன்னும் கொஞ்ச நாள் படிக்கலாம்னு இருக்கா ஓ ஃபேன்டாஸ்டிக் பொண்ணு நல்லா படிக்க சொல்லுங்க நான் பொறுமையா வரேன் இந்த ஜோக் அமெரிக்கால சொல்லினா ஒரு மணி நேரம் சிரிப்பாங்க ஒரு மணி நேரம் சிரிப்பாங்களா சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க பாத்து கிளம்பறேன் இல்லைனா பியூட்டி பார்லர் போயிருக்கா பியூட்டி பார்லர் இந்தியன் போன்ஸ் கோயிங் டு தி பியூட்டி பார்லர் டு அட்ராக்ட் தி அமெரிக்கன் மாப்ளை லைக் மீ மாப்ளை இதெல்லாம் இம் பேத்தி வாங்குன பரிசு ஃபேன்டஸ்டிக் இது பாத்தீங்களா இது சைக்கிள் போட்டில ஜெயிச்சதுக்கு ஓ ஷீஸ் டுயிங் சைக்கிளிங் குடுங்க பொண்ணு ஃபிட்டா இருப்பா இது வந்து ஜெயிச்சதுக்கா இல்ல செஸ் யூ நோ வாட் இஸ் தி செஸ் அது ஸ்கொயர்ட் வெர்ஷன் ஆஃப் ஆடுபுலி ஆட்டம் இதே ஜோக்க நான் அமெரிக்கால சொல்லி இருந்தா 1 hour சிரிப்பாங்க எக்ஸாக்ட்லி ஆன்ட்டி யூ நாட்டி ஆஹா ஐ லைக் இந்தியன் காஃபீஸ் அண்ட் இந்தியன் கேர்ள் நீங்க வாய் பாக்க உடனே பொண்ணு வர சொல்லுங்க 5 நிமிஷத்துல வந்துருவா 5 பொண்ணுங்களை பார்க்கணும் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணனும் அது எங்கேஜ்மென்ட் அடுத்து மேரேஜ் அதுக்கு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல வீசா வாங்கிட்டு நேரா பறக்க வேண்டியதா வந்துருவா வந்துருவா அன்வர் போலோ அஸ்லாம் பாய் இன்னைக்கு 14th ஆகஸ்ட் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஆசாதி முபாரக் ஷாம் கோ மில் கே ஜெய்ஷி மனாயேங்கே ஹுதாஃபிஸ் ஹுதாஃபிஸ் அஸ்லாம் பாய் நீங்க ஜெயில செல்போன் யூஸ் பண்றீங்கன்னு இந்த கான்ஸ்டபிள் அத்தாரிட்டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் செல்போன் இல்லையே அதான் இல்லையப்பா சார் அவருக்கு டின்னர் என்ன வேணும்னு கேளு சரிங்க சார் டின்னர் என்ன சொல்லணும் டின்னர் வேண்டாம் லஞ்ச் இந்தியால டின்னர் வேற இடத்துல என்னடா அது இவ்வளவு பெரிய சிட்டில பேச்சுலர்ஸே கிடைக்கலையாடா கிடைச்சாலும் காசு வாங்க மாட்டேங்கிறாங்கண்ணா இவர் கரெக்டான பேச்சுலர் ஐயா வணக்கம் நாங்க குண்டு பிரதர்ஸ் இன்னைக்கு எங்க பெரியமாவோட ஆப்தீகம் அதனால நாங்க 100 பேச்சுலர்ஸ்க்கு அப்படினா கல்யாண காதா உங்களுக்கு 200 குடுக்குறதா இருக்கும் அப்படினா 200 ரூபாய் நீங்க பேச்சுலர் தானே இல்ல ஐயோ இவர் ஃபுல்லா கிரவுண்ட் வாங்கிட்டாரு அங்க யாராவது இருக்காங்களா பார்க்கலாம் வா ஹலோ சார் நீங்க பேச்சுலர் தானே ஓ நீங்க என்னடா இது அண்ணா பேசாம 200 ரூபாய் கொடுத்துருவோமா நீங்க ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்கு 400 ரூபாய் தரேன் 400 ரூபாய் தரேங்கறா போயிரலாம் அண்ணே போடா அறிவு கட்டவனே என்னடா பெரிய 400 இது நமக்கு தேவையா வாடா அந்த பக்கம் போலாம் வாடா நான் விலகி போகணும்னு எவ்வளவு நினைச்சாலும் இந்த ஆட்டோ பக்கத்துல நிக்க வேண்டியதாயிடுச்சு சம வெயில் ஹலோ ஏப்பா டிரைவர் சீக்கிரமா வண்டியில ஏசி ஃபிக்ஸ் பண்ணு இல்லனா சில பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவாங்க தேர் இஸ் எ சான்ஸ் சோ பீ கேர்ஃபுல் யூ நோ தப்பு குழந்தைங்களா இப்படி கேட்க கூடாது ஆமாம் பசங்களா இப்படி எல்லாம் கேட்கவே கூடாது www.beggars.com ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணுங்க நானும் மேடமும் ஆன்லைன்ல வந்து ஹெல்ப் பண்றோம் இப்பதான் ட்ரெண்டிங் ஃபிகர் நம்பர் 24.3 ஃபிகரா ஃபிகர் நம்பர் 17.2 எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா அவனுங்க ஏதோ வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஃபிகர் நம்பர் 16 சூப்பர்ல தம்பிங்களா உங்க வொர்க் அவுட் நீங்க பண்ணுங்க பண்ணுங்க figure number 4.06 figure number 24.3 figure number 17.2 hello பாட்டி மா ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க நான் தான் வரேன் சொல்றல நீ காஃபி எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க தேங்க்ஸ் உள்ள காஃபி மிஷின் வச்சிருக்கங்களா
சொல்றா எங்கடா இருக்க ஏடிஎம் எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கடா ஃப்ளைஓவர் தாண்டி தான் போணும் சரி சீக்கிரம் வா வஸ்தது பாய் ஷேவிங் ஸ்மூத்தா பண்ணணும் ஸ்மூத்தா அதுக்கு எதுவும் பிளான் இருக்கா பால் இருக்குது பால் எதுக்கு முட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் ஸ்மூத்தா ஷேவிங் பண்ணி விட்டுறேன் வேற எதுவும் கலர் இல்லையா அஞ்சு வருஷமா ஒரே பால் தான் ஒரே கலர் தான் ஒருவேளை இத நான் முழுங்கிட்டா என்ன பண்றது முன்னாடி முழுங்கணும் என்ன பண்ணானோ அதையே பண்ணு போயிடு பண்ணோம் அடுத்த நாள் இது வெளியே வந்த உடனே கொண்டு வந்து கொடுத்தான் மம்மி கிவ் மீ 1 ரூபி டாடி கிவ் மீ 2 ரூபி மேடம் ஏறுவாங்க பைக் டிரைவரா ஷி இஸ் மை வைஃப் லவ் மேரேஜா எஸ் ஓ காட் ஸ்கிரீன் ப்ளே தம்பி தர்மம் போடு கேஷ் எல்லாம் இல்ல கார்டு மட்டும் தான் दो पर रहा ना इंगे निपाटिटे नी अंगे निपाटि प्लान ஞாபகம் இருக்குல்ல எல்போடா ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே வேற ஏதாவது பிரச்சனையில மாட்ட போறானான்னு தெரியல மாதிரியே பார்க்கறா நான் உன்ன திட்டலையே அதாவது உன்ன நான் திட்டல டிராஃபிக் ஜாம்ல அதான் ஹலோ இவ்ளோ டிராஃபிக் இருக்குல்ல எதுக்காக இப்படி ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கீங்க ஹலோ பாடி பில்டர்ஸ் மேடம் பில்டப் பத்தி உங்களுக்கு தெரியல இவங்களுக்கு டென்ஷன் ஏறி ஸ்டேஷனுக்கு போனாங்கன்வே 91.1 92.7 93.5 98.5 இந்த கேஸ் எல்லாம் உங்க மேல போட்டு உங்களை உள்ள தள்ளி உங்க எல்லாரையுமே கடித்திங்க வச்சு கடைசியில உங்க எல்லாரையுமே தூக்கல தொங்க விட்டுருவாடா அது என்ன சொல்லுவாங்க என்னது எத்தனை நாரேஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா பேசிக்கா பொண்ணுங்களை மதிச்சா அவங்க தேவதையாவாங்க இல்லைன்னா இப்படிதான் பிசாஸ் ஆவாங்க நான் உங்களை சொல்லுங்க பிசாஸ் பத்தி சொல்லிட்டு பிசாஸ் ஆவாங்கடா பிசாஸ் ஆவாங்க அந்த புறாங்க பறந்து போகும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் அது வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவ சிரிச்சா அந்த சிரிப்பு எனக்கு பிடிச்சது என்ன மாட்டி விட்டுட்டு அவ சிரிக்கிற ஆனா எனக்கு கோபம் வரல இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க சிரிக்கிறத பாத்திருக்கேன் ஆனா இப்ப சிரிச்சா எனக்குள்ளேயும் சிரிப்பு வரல இவளை கட்டிக்க போறவன நினைச்சா வந்துருவா வந்துருவா மாப்பிள்ள இது how many times you told இது செஸ் இது சைக்கிள் இது லெமன் ஸ்பூன் how many times you say இத்தனை வாட்டி அமெரிக்கால சொன்னா ஷூட் பண்ணுவாங்க ஷூட் பண்ணிடுவாங்களா யா மேல தீபாவளி துப்பாக்கி இருக்க எடுத்து காபி இந்த பொண்ணு வீடா இந்த காபி ஷாப்பா கலர் கலரா கப்ல கொண்டு வந்து கொடுத்து how many coffees I will have ga என்னது இது how many coffees இதுக்கு மேல நான் காபி குடிச்சா காது வரைய காபி வந்துரும் வெளிய அஞ்சு பேரை பார்க்கணும் ஒருத்தர ஃபிக்ஸ் பண்ணனும் எங்கேஜ்மென்ட் மேரேஜ் அதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் சீனியர் மோஸ்ட் நீங்க அதுக்கு அப்புறம் விசா எடுக்கணும் பறந்து போணும் வாட் இஸ் திஸ் ga எடுத்துக்கங்க ம்
குடிங்க மாப்ள குடிங்க வந்துருவா வந்துருவா இன்னொரு 5 மினிட்ஸ் நான் பாப்பேன் அதுக்குள்ள பொண்ணு வரல ஐ வில் அவுட் ஐயோ இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு இதுவே அமெரிக்கா வந்திருந்தா ஷூட்டிங் பண்ணிடுவாங்கல்ல எக்ஸாக்ட்லி இதெல்லாம் திமால கழுவி கவுத்துருங்க ஒருவேளை வர கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ என்ன ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸ் கிராஷ் ஆச்சு சில பேர் கடிபட்டுச்சு ஆனால் யாரும் சாகலை இது எதிர்பாராமல் நடந்த ஆக்சிடென்ட்னு நினச்சேன் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான்னு நான் கொஞ்சம் ரெடி ஃபார் பிளாஸ்ட் Seven, six, five, four, three, two, and yes! अरे कायम किधर गया? इंगर का உனக்கு என்னாச்சு கா கயா ஏ ஹாரம் கா பில்லா கையும் டார்கெட் பாயிண்ட்ல இப்ப இல்ல கையும் கவரேஜ் ஏரியால கூட இல்ல நோ 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 மேரா பிளான் ஃபெயில் நஹி ஹோ சக்தா மேரா பிளான் ஃபெயில் நஹி ஹோ சக்தா मेरा प्लान फेल नहीं हो सकता ट्रैफिक न्यूज लाइव ऑन द ड्राइव ரேடியோ மிர்ச்சி 98.3 FM இது சென்னைஸ் நம்பர் ஒன் ரேடியோ ஸ்டேஷன் இது செம்ம ஹாட் மச்சி நான் உங்க பார்கவி பேசிட்டு இருக்கேன் இப்ப லேட்டஸ்டான டிராபிக் ஸ்டேட்டஸ் என்னன்னா சிட்டி சென்டர்ல இருக்கிற ஃபிளை ஓவர்ல ரெண்டு லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அங்க டிராபிக கிளியர் பண்றதுக்கான எந்த செயல்பாடும் ஏற்படல பெரிய அதிகாரிகளுக்கு இப்பதான் இந்த இன்ஃபர்மேஷனே போயிருக்கு அண்ட் லக்கிலி அங்க இருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல அங்க இருக்கிற எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சோ ஸ்டே டியூன் உங்களுக்காக நான் ஒரு நல்ல பாட்டு சோ எல்லாரையும் கடவுள் காப்பாத்திட்டாருங்கறீங்க கடவுளே எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ் சிகரெட்டா வேணுமா ஐ ஹேட் ஸ்மோக்கிங் அடேங்கப்பா ஸ்மோக் பண்றவங்களையும் தான் சிகரெட்க்கு ஒரு பக்கம் நெருப்பு இருக்கு இன்னொரு பக்கம் டெத் இருக்கு நீங்க இழுக்கிறது உங்க சாவுதான் போவேன் போய் சொல்றேன் அப்படினா நிஜம் இது ஐ கேன் ப்ரூவ் இட் ம்
ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப் பை மார்க் மோடி எம்பிஏ பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ் தேர்ட் செமஸ்டர் 50 lakhs பே பெரிய ரிச் பேட்ச் படிக்கிற காலேஜ் உன் பேட்ச் எந்த அளவுக்கு ரிச்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு மேட்சிங் கார்ல வர ரேஞ்ச் அதோட உன் காலுக்கு பெடிக்யூர் கைக்கு மேனிக்யூர் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா மினிமம் ஏசி கார்ல சுத்தணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீ போட்டிருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் டிசைன் ட்ரெஸ் பீஸ் அது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ்னா அந்த காசுல இந்த ஆட்டோவை வாங்கிடலாம் Did I get it right? Abdina, na yedhuku auto la pora? Adha matter. Car accident. Car puncture irundha avangala mari sappa batch alla adukku or party kuduthittu innor car la eri poiduvinga. Anegama un car niye puncture pannittu car puncture aichu nu poi solriya? Na ye appadi pannano? Betting yaariyadhu yemathradhukku illa na veettukku poradhukku ishtam illama. பூஜை விரதம் ஹோமம் ஃபங்க்ஷன் பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்க வரங்களா உனக்கு பொண்ணு பார்க்கறது இஷ்டம் இல்லை வீட்டிலேருந்து நான் ஸ்டாப் ஃபோன் கால்ஸ் பொறுக்க முடியாத டென்ஷன் அதனால தான் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு ஆட்டோல வந்துட்டு ரைட் ராங் ஆக்சுவலி ரைட் நான் உன்னை எங்கேயும் பார்த்துருக்கேன் நீ இந்த ஊர் தானா வேற கிரகத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லு கம் ஆன் கம் ஆன் ஃபாலோ மீ ஃபாலோ மீ விஜம் டிவி லைஃப் காட்றோம் லைஃப காபாத்றோம் கம் ஆன் கம் ஆன் ஃபாலோ மீ ஃபாலோ மீ நம்ம சிட்டிக்கு என்னதான் ஆச்சு முன்னாடியே லாரி பின்னாடியே லாரி நடுவுல என்னவடி நவத்த முடியாம இருக்கு லாரி லாரி நடுவே ஜனங்க இந்த பக்கம் லைஃப காட்றோம் லைஃப காபாத்றோம் விஜம் டிவி அடச்சி நம்ம நியூஸ் பத்தி ஜனங்க போறடா நீ போக கூடாது அடக்கு அடக்கிக்கோடா இந்த டிராபிக் ஜாம்க்கு காரணம் அமெரிக்கால இருக்கிற பட்டாம்பூச்சி இங்க வந்து பறக்குறது தான் இத தான் பட்டர்ஃப்ளை தியரிங்கறோம் இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆறதுக்கு காரணம் பன் 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 அக்ரிகல்ச்சர் मिनिस्टर ரிசைன் பண்ணனும்னு மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க அதனால மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க கோவப்படுறாங்க இவ்ளோ டிராபிக்ல நீ எப்படி உள்ள வந்த நீச்சல் அடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அதனால இங்க இருக்கிற மக்களோட கோரிக்கை என்னன்னா நம்ம நாட்டோட முதலமைச்சர் ராஜினாமா பண்ணனும் அதான் இந்த மக்களோட கோரிக்கை அதான் டிமாண்ட் ஏய் என்னைய விழுந்துட்ட ஜாக்கெட் காலரே புடிக்கறியா நீ சிக்கிச்சடா நியூஸ் பட்ட பகல ஒரு சாதாரண ஒரு ஆளு நிஜத்துக்காக போராடுற ஒரு ரிப்போர்ட்டரை தள்ளி விட்டு தாக்கவர் ஹெல்ப் பண்ண தாக்க வரங்கறான் அர்ஜென்ட்டா இவனை கொலை பண்ணலாம் இருக்கேன் அத என்ன தம்பி அர்ஜென்ட்டா பாத்ரூம் போய் வரேன் அட அவ்ளோ ஷாக் குடுக்குற ரிப்போர்ட்டரே கொன்னுடுவியா பின்ன என்னயா இங்க டிராஃபிக்ல நடந்த ஜாம்க்கு சிஎம் விஜயனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு உள்ளத சொல்லியா யூவிச் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத இந்த முட்டாள் மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது தம்பி ரெண்டு பேர் பேசினா பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேர் அடிச்சிட்டாதான் பாப்பானுங்க நாட்டு நிலைமையை பார்க்க மாட்டானுங்க நாலு பொண்ணு போறதை தான் பாப்பானுங்க நியூஸ் போட்டா பார்க்க மாட்டானுங்க நியூஸ் மட்டும் தான் பாப்பானுங்க அக்ரிகல்ச்சர் பார்க்க மாட்டானுங்க பாலாப்பன கல்ச்சர் தான் பாப்பானுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நாங்க காட்டுவோம் நான் பாவம் இல்லையா எனக்கு வேலை வேணாமா நான் பொழைக்க வேணாமா ப்ளீஸ் தம்பி நீ கொஞ்சம் விலகிக்கோ விஜம் டிவி லைஃப் காட்டுறோம் லைஃப காப்பாத்துறோம் தம்பி நீ கொஞ்சம் விலகிக்கோ விலகிக்கோ கேமராமேன் ஃபாலோ மீ ஃபாலோ மீ ஃபாலோ மீ இங்க பாருங்க இங்க நிஜம் டிவில போய் மட்டும் தான் சொல்றாங்க இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு ஆனா ஜனங்களுக்கு ஏதோ ஆபத்து இல்ல வண்டிங்க ஸ்டக்கா இருக்கு நதிங் மோ நதிங் லெஸ் தம்பி கும்பிடுற தம்பி மைக்க குடுத்துருங்க இன்னும் 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் இல்ல எனக்கு வேலையே போய்டும் இந்த டிராபிக் ஜாம் வச்சு தான் நான் ஏதாவது பண்ணி ஆகணும் என் வேலைக்கு ஓல வச்சிராதீங்க 4 மணி நேரமா சத்தியமா தாங்க போங்க டேய் மனுஷல நீங்க கொஞ்சம் சத்த யார் எப்ப கொஞ்சம் அடக்கி போடா டேய் டேய் ஹலோ அடியே எங்கடி இருக்க என்ன ஆச்சு பாட்டிமா இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவா வந்துருவா இது அடா கேலி இது எத்தனை வாட்டி சொல்லுவே நீ இந்த கப் சைக்கிள் ஓட்டு போறீங்களா இது செஸ் போட்டுட்டாங்க இது பார் இந்த போட்டோ இருக்கே உனக்கு கல்யாணம் ஆகும்போது எடுத்த போட்டோ இந்த போட்டோ எடுத்தது கண்டிப்பா மாமானோ மச்சானோ தான் அந்த ஆளு இப்ப கண்டிப்பா பெரிய சீரியல் டைரக்டரா இருப்பான் உனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் இந்த செம்பருத்தி நினைக்கிறேன் உன் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் பொம்மலாட்டம் நினைக்கிறேன் நாலு கப் வச்சு எவ்வளவு நம்ம கதை சொல்றேன் கிட்ட ஒரு காலே உங்ககிட்ட வேலைக்காரி இவ பேரு சண்டி ராணினு மாத்திக்கோ சும்மா வீட்டை பெருக்கி பாத்திரத்தை வளர்க்கறதுக்கு 1500 சம்பளம் கேப்பான் சும்மா இருக்க நேரத்துல தோச்சு துணி எல்லாம் மடிச்சு வச்சானா அதுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இதுக்காகவே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பாத்திரம் தேய்க்கிறான் வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்ரூம் கழுவுறான் கிடைக்கிற கேப்ல எல்லாம் வருமானத்தையும் பெருக்கிறான் நீங்க ஷாப்பிங் பண்றதுல மோர் மார்க்கெட்ல வாங்கி தின்றதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்ல உங்களை பார்த்தா சோறு திங்கிற மாதிரி தெரியல குண்டானியை திங்கிற மாதிரி இருக்கு நீ பண்ற சமையல போய் சொல்லி சொல்லி சாப்பிட்டு அந்த நாள் ஒரே அடியா போய் சேர்ந்திருக்கான் பாத்தியா உன் பையன் உனக்கு பிடிக்காத லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஒரே காரணத்துக்காக உனக்கு உன் மருமகளையும் பிடிக்காம போச்சு இல்லையா அந்த காண்டு தீர்த்துக்கிறதுக்காக அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் உன் பேத்தி நீ பிக்ஸ் பண்ணி என்ன அமெரிக்கால இருந்து வர வச்சு கடைசியில பொண்ணையும் கடல காட்டாம காபியா குடுத்து என்ன காலி பண்ணிட்டீங்களே நீ கிளவி காபி மாவள மறுபடியும் காபி செஸ் சைக்கிள் ஆடிச்சுங்க உங்களுக்கு குடும்பத்தையே கொண்டு விடுவேன்
தாலியராவும் கழுத்துல கட்டி உன்ன பழி வாங்கல. எங்க போற? ஏய் சில்லி, ஏய் ஏய் நேரலையா ஹலோ This is Babu Dorapandi from USA. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பொண்ணு பார்க்கற சடங்கு. I can see you but you can't see me, you know. You are so beautiful. குடுங்க. பாட்டிமா, நீங்களே பேசுங்க. அடி, இங்க பாரு. ஜானகி தேவி ராமனை தேடி. அந்த பாட்டை மாப்பிளைக்கு பாடு. நான் கட்டிக்க போற பொண்ணு யாரு முன்னாடி பாடக்கூடாது. பாடுனா பையன் யாரு அந்த பையன்? இவங்க எவ்வளவு பேசுறாங்க? மக்கள் கிட்ட போய் தான் பேசுறாங்க. மாப்பிளைக்கு டவுட் வருது. நீங்க வாங்க, உங்களுக்கு புரிய வைக்கலாம். நீங்க கேமராவை பார்த்து ஒபாமா ரிசைன் பண்ணுன்னு சொல்லுங்க, போதும். ஆமாமா, சரியா சொல்லு. ரிசைன் பண்ணு. இந்த சம்பந்தம் கேன்சல். சம்பந்தம் கேன்சலா? பயமுறுத்திட்டீங்க. அங்க அந்த பொண்ணே அவனை கட்டி பிடிச்சிருச்சான். மச்சான், நீ ப்ரொசீட். டேய் வாயமுறா, அந்த பொண்ணு யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது எனக்கு. நீ வேற. உங்களுக்கு 20 ரூபாய் கொடுக்கறேன், ஆனா எனக்கு பிளாக் வேணாமா? சின்ன வயசுல ஸ்கூல்ல எனக்கு ஒரு பையன் பிளாக் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா பாட்டி. என் மேங்கோ, இவ்வளவு நேரம் அவளை டிஸ்டர்பன்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ டிஸ்டர்பன்ஸ் இல்ல, என் டெஸ்டினி. என் இதயமே என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இது புது உறவில்ல, பழைய ஞாபகம். டேய் அவதான்டா என் மேங்கோ. டேய் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ரா. என்னடா சொல்ற நீ? சின்ன வயசுல இருந்து யாரை பார்க்கணும்னு நீ நினைச்சு ஏங்கிட்டு இருந்தியோ அந்த பொண்ணு தானா அவ? அவளேதான். அப்படினா அதெல்லாம் வேல வேலவே. அவளுக்கு மேல நல்ல ஒபினியன் இல்லடா. அப்படினா ஒரு லவ் டெஸ்ட் வச்சு பாரு. டேய் என்னடா லவ் டெஸ்ட்? இந்த நேரத்துல ஃப்ளைஓவர் மேல இம்பாசிபிளான ஒரு விஷயம் நடக்கறத நினைச்சு பாரு. அப்படி மட்டும் நடந்துச்சுனா நீ ப்ரொசீட் பண்றா? லவ் டெஸ்ட் நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல இந்த ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சா அவ தான் என் ஃபியூச்சர்னு ஃபிக்ஸ் ஆயிடுவேன். ஆனால் டே டைம்ல ஸ்ட்ரீட் லைட் எரியாது. என் நம்பிக்கை உண்மையாகணும்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியணும்.
லைட் எரியுதா? நினைக்காமே ஸ்ட்ரீட் லைட் எரியுதுன்னா அதெல்லாம் இல்லடா, எனக்கு பழக்கமே இல்லாத ஆள்கிட்ட 100 ரூபா கேட்கறேன், அவன் கொடுத்துட்டா கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு நிமிஷம் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 100 ரூபா தரீங்களா? நீங்க பேச்சுலரா? ஆமாங்க. அப்படின்னா 200 ரூபா வாங்கிக்கங்க. டேய், 100 ரூபாய கேட்டு 200 ரூபா கொடுத்தானுங்கண்ணா. டேய், இன்னொரு ஃபைனல் டெஸ்ட்ரா, அந்த பொண்ணு தோல் மேல உட்காந்துருக்கிற புறா பறந்து என் தோல் மேல வந்து உட்காந்தா, இது லவ் தான். பறக்கிறேன் பறக்கிறேன் தரையில் இருக்காமலே, எதிரிலே எதிரிலே காதல் சிக்காமலே, தருணமே தருணமே மனதில் உற்சாகமே, இது நீளுமா வெண்ணிலா, புது நாள் இது என் நெஞ்சிலே புது தென்றலே, என தீண்டுதே சிறு பிள்ளையாய் மனம் துள்ளி ஓட, பறக்கிறேன் பறக்கிறேன் தரையில் நிற்காமலே, எதிரிலே எதிரிலே காதல் சிக்காமலே, தருணமே தருணமே மனதில் உற்சாகமே, இது நீளுமா வெண்ணிலா கையில் சிக்காமலே. சீதை பாதை தேடும் ஸ்ரீராமனாய், ஜடாயுடா சேர்ந்தாய் என் வாழ்விலே, ஓ சிற்பி செய்கிற பொற்சிலையாய் இந்த நொடியை நெஞ்சிலே படிக்கின்றா, நிஜமாகவா நிழலாகவா தடுமாறுதா மனம் தாவுதா உன்பானமெங்கிலும் மேகம் போல, பறக்கிறேன் பறக்கிறேன் தருணமே தருணமே மனதில் உற்சாகமே, இது நீளுமா வெண்ணிலா கையில் சிக்காமலே. அதிசயங்கள் 7 இந்த பூமியில் கோடி நானும் கண்டேன் இந்த காதலில், ஆகாசமானதின் வாசம் நிலவோடுதான் இன்று சதவாசம், நான் உன் வசம் நீ என் வசம் புது பரவசம் நல்ல மதுரசம், என் வாழ்க்கையே உனக்காக கொடுத்து பறக்கிறேன் பறக்கிறேன் எதிரிலே எதிரிலே, பறக்கவே பறக்கவே தரையில் நிற்காமலே, எதிரிலே எதிரிலே காதல் சிக்காமலே, தருணமே தருணமே மன
எதிர் உற்சாகமே இது நீனுமா வெண்ணிலா கையில் சிக்காமலே. டிராஃபிக் ஜாம் ஆகி 1 hour ஆச்சு. கிளியர் பண்றதுக்கு யாருமே ட்ரை பண்ணல. ஃப்ளைஓவரில் ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் ஒருத்தனை தவிர இங்கே நடக்கிறதெல்லாம் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நடக்கிற மாதிரியே இருக்கு. தைரியமாக ப்ரொசீட் பண்ணி அவகிட்ட நான் யாருன்னு சொல்ல போகிறேன். யாருங்க நீங்கள்? உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லணும். அது என்ன பேட் நியூஸ்? உன் லவ் ஃபெயில். எஸ், பார்க்கிங்ல பார்க் பண்ண கார்ல டிராபிக்ல கோயில்ல எவ்வளவோ லவ்வர்ஸ் பாத்துருக்கேன். இங்க டிராபிக் ஜாம் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் எப்படி போறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு இருக்க. அத நான் பாத்துட்டேன். இன்னும் லவ்வர்ஸும் பெக்கர்ஸும் ஒண்ணுதான். நீங்க பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்னு கேட்டே காதல்ல விழறீங்க. காதல்ல விழுந்ததும் அவகிட்ட பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்னு கெஞ்சறீங்க. எதுக்கு? கல்யாணத்துக்காக தான். நீ கரெக்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க. உன்னை மாதிரி இங்கிலீஷ்ல நியூஸ் ஆங்கர் கூட பேசுனது கிடையாதுப்பா. நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட ஒரு டீடைலாவது உங்ககிட்ட இருக்குதா? உன்னை மாதிரி பசங்க லவ்ல விழற வரைக்கும் ஃபோகஸ் லைட். லவ்ல விழுந்ததும் டியூப்லைட் ஆயிடுறீங்க. உன் லவ் ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்னு சொல்லாதீங்க பாஸ். சரி, அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கேட்கவா? பொண்ணுகிட்ட நம்பர் கேட்க கூடாது. சைக்காலஜி. உன் நம்பரை கூட பைக்காலஜி. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சுன்னு வச்சுக்க. அப்போ உன் லவ் சக்சஸ் இல்லைன்னா ஃபெயிலியர் தான். இப்போது அந்த பொண்ணுகிட்ட உன் நம்பரை கொடுக்கலன்னு வச்சுக்க. உன் லவ் ஃபெயில். ட்ரை பண்ணி பார்க்குறேன். மும்பையில் ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்னு பெரிய கம்பெனி. உன்ன மாதிரி புறாவால் தான் பெரிய பேர் வாங்கினாங்க. எங்கள் ரெண்டு பேரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். யூடியூப் ப்ரூட்டஸ், நார்த் சைடுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க, சவுத் சைடுனா உங்களுக்கு அவ்வளோ இடக்காரம். இப்போ டிராஃபிக் கிளியர் ஆகிடும், புறாவை எங்கேயோ பறந்து போயிடும், பொண்ணு அப்படியே போயிடும், அப்புறம் லவ் ஃபெயிலியர். தைரியம், கான்ஃபிடன்ஸ் என் கேரக்டரைசேஷன். ஆனால் இப்போது மற்ற லவ்வர்ஸ் மாதிரி என் தைரியமும் போயிடுச்சு. என் நம்பர் அவளுக்கு கொடுக்கணும். ஏதோ ஒரு வித ஃபோபியா, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், எக்ஸ்பெக்டேஷன், ஒரே நேரத்தில் இந்த மாதிரி என்னென்னமோ தோணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மேஜிக்கல் கனெக்ஷனாக இல்லை. இந்த மொபைல் நம்பரோட ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு இப்பவே வேணும். எஸ் சார். அன்னூர் பாய், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணும் சார், பணத்தை கொடுங்க. டேய், சீக்கிரம் கிளறா, டைம் ஆச்சு, போகணும் சார். அர்ஜென்ட்டா போகணும் சார். என்ன உனக்கு அர்ஜென்டா? இல்ல சார், இல்ல சார், இன்னைக்கு ஹாலிடே சார். டீடைல்ஸ் அன்னூர் பாய், என்ன இதெல்லாம், என்ன பண்ண போறீங்க? நம்ம பிளான் ஃபெயில் ஆகல. ஹமாரா பிளான் ஃபெயில் நஹி ஹுவா உசே. ஆயிடுச்சு, நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆபரேஷன் கேன்சல்.
ஹை கமாண்ட் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் கேன்சல். நாம போட்ட இந்த பிளான் நடதே தீரும். என்ன பேசுறீங்க? நாம போக கூடாது, ஆர்டர்ஸ் இல்ல, நம்ம வாய்ஸ் கூட கேட்க கூடாது. இட்ஸ் எ ரிமோட் ஆபரேஷன். எப்படி நடக்கும்? நடந்துரும். நாம நினைச்ச மாதிரியே நடந்துரும். நான் நினைச்ச மாதிரியே நடந்துரும். ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்ட ப்ரொஃபஷனல் கயோம் இப்ப இல்ல, அவன் எங்கேயோ போயிட்டான். இந்த வேலையை யார் செய்வாங்க? மிகப்பெரிய ஆபரேஷன், நமக்காக உயிரையே கொடுத்து இவ்வளவு டேஞ்சரான வேலையை யார் செய்வாங்க? இவன் செஞ்சு முடிப்பான். இவனை யார் பண்ண வைப்பாங்க? இந்த அன்வர் பண்ண வைப்பா. அந்த லைட் அடிச்சது யாரா? அந்த லைட் அடிச்சது நான் தான் bro. யாரா நீ? சாரி 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 சாரி, நிப்பாட்டிறேன். நீ 2 மணி நேரமா அந்த பொண்ணுக்கு லைன் ஓட்டிட்டு இருக்க. நான் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு மேல லைட் அடிச்சது கே போனக்கு கோவம் வருதுனா உன்னோடது சின்சியர் லவ் தான் bro. ட்ரூ லவ் அப்படித்தானே? யாரா நீ? ஓ ஃபேன் தான் பாஸ். ஓ லவ் ஸ்டோரி மொத்தம் எனக்கு தெரியும். அதுல ஹைலைட்டே நீ புரா விட்டது தான். வா. எங்கடா இருக்க நீ? பஸ்லயா பில்டிங்லயா? இப்ப வாச்சும் அந்த பொண்ணு கிட்ட உன் லவ் பத்தி சொன்னியா? சொல்லல, இப்பதான் நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிட்டு ஞாபகப்படுத்தி அப்புறம் கால் பண்ணுவா. அப்புறம் ஒரு நல்ல நாள்ல. உனக்கு அவ்வளோ டைம் கிடையாதுடா மடப்பாயல. அங்க டிராபிக் ஜாம் கிளியர் ஆகிறதுக்குள்ள அந்த பொண்ணை நான் கொன்றுவேன். குட் ஜோக் ஆஃப் தி மில்லினியம் டியர். சிரிச்சிட்டேன் போதுமா? இது ஏதாவது புது ரியாலிட்டி ஷோவா? எந்த சேனல்? கேமரா எங்க வச்சிருக்கீங்க? டேய், நீ என் பேச்ச நம்பணும். நம்ப வைக்கிறேன். ஆ, நம்பவே. ஆட்டோ மேல பாரு. ஆட்டோ மேல தான் பாக்குறேன். ஆட்டோ மேல என்ன சொல்லு. உனக்கு என்ன தெரியுது? அது மேல ஒரு புறா உட்காந்துட்டு இருக்கு, லெப்ட் ரைட் நடக்குது, அதுக்கால அதுவே சுரண்டிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு என்ன வேணும் சொல்லு. சாரி பாஸ். என்னோட ஆஃபர்ஸ் பக்கத்துல வை, பக்கத்துல வை. நம்பிட்டியா? குட் பாய். அந்த பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்றத நீ செய்யற. நான் என்ன செய்யணும் சொல்ல. அந்த பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்றத நீ செய்யற.
நான் என்ன செய்யணும் சொல்ல. என் கனவு நிஜமாகணும், என் காதல் ஜெயிக்கணும். ஒரு ஃபோன் காலில் எல்லாம் மாறிடுச்சேன். என் மேங்க கொண்டு ஆகக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். சொல்ல, நான் என்ன பண்ணணும்? நீ எங்க இருக்க? உனக்கு என்ன வேணும்? யார் நீ? அவளை என் கொள்ளணும் நினைக்கிறேன். சொல்றேன் பாஸ், சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா, நீ என்ன ஷேகுவார ஃபேனா? என் ஃபேஸ்புக் பேஜ் பாத்தியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல நான் இல்ல. நீ எங்க இருக்க? இங்க இருக்கிறவன் அங்க இல்லன்னு சந்தேகப்படாத. இந்த அன்பர் கடவுளுக்கு சமம், எல்லா இடத்துலயும் இருப்பான். நீ என்னோட டீம், நான் கேப்டன், நீ பிளேயர். நீ விளையாடுறவன், நான் விளையாட வைக்கிறவன். நீ ஒரு பாலு, உன்னை உதைக்கிற கால் தான் நானு. கேம் ரூல்ஸ் கேளு. ரூல் நம்பர் ஒன், அந்த பொண்ணு ஆட்டோ விட்டு இறங்கினா அவளை கொன்றுவேன். ரூல் நம்பர் டூ, நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், அப்படி இல்லைனா அந்த பொண்ணை கொன்றுவேன். ரூல் நம்பர் த்ரீ, அது எனக்கே தெரியாது ப்ரோ. நான் சொன்ன வேலையை சரியா செஞ்சு முடிச்சனா போனையும் கட் பண்ணுவேன், போனையும் விட்டுருவேன். என் சம்பளம் எவ்வளவு? சம்பளமா? ரூல் நம்பர் ஃபோர், இத போல டைமிங் ஜோக்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. காலையில 11 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, இப்போ மணி 6 ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஒரு வண்டி நகரல. இங்க ஒரு தம்பி இருக்காரு, அவர்ட்ட இத பத்தி கேட்கலாம். தம்பி, இது எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? லைவா? எஸ் எம்மா. லதா, நான் காய்கறி வாங்கியிருக்கேன். உங்க அம்மாக்கு புடவை கூட வாங்கியிருக்கேன். அப்படியே உனக்கு நைட்டி வாங்கி அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். பா பா பா, நைட்டி பயங்கரமா இருக்கு. எவ்வளவு கிடைத்த நைட்டி? 400 ரூபாய் சார். பா சூப்பர். பாத்தீங்களா, ஒரு நல்ல புருஷன் உங்க பொண்டாட்டிக்காக நைட்டி வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நைட்டி வாங்கி கொடுக்குற ஹஸ்பண்ட் யாருக்கு இருக்கா? டே கேமராமேன், டேக். இங்க பாருங்க பிரதர், இந்த வயரை எதுக்காக நோண்டிட்டு இருக்கீங்க பிரதர்? ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் சொல்ற மாதிரி என்ன செய்யலனா ஆட்டோல இருக்கிற அந்த பொண்ணை கொண்டுடுவேன்னு சொல்றான். என்னடா இவ்வளவு ஜோக் பண்றான் கேப்போம். உண்மையை சொல்றவனை எவன்டா நம்பியிருக்கான்? வேலையை பாடுறான். இல்லம்மா, கரண்ட் ஷாக், அதான் புறா செத்துடுச்சு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? இல்லடா, ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்பா கிட்ட சொன்னீங்களா? கல்யாணத்தை பத்தியா, இல்லனா உன்னோட லவ் ஸ்டோரி பத்தியா? லவ் ஸ்டோரி என்னது மா? ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. அந்த பையனை ஜஸ்ட் நான் இங்கதான் பார்த்தேன். இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, ஜஸ்ட் இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அந்த பையனோட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் உன்னோட அம்மா, அண்ட் மோரோவர் எங்களது கூட லவ் மேரேஜ் தான். ஆ தெரியும், நீங்க ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பட் அம்மா ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. அந்த பையனை ஜஸ்ட் நான் இங்கதான் பார்த்தேன். உன்னை நான் 21 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீ ஆம்பளை பசங்களை பத்தி பேசும்போது இவ்ளோ தடுமாறினதே இல்ல. சரி, அதை விடுங்க. பாட்டிமா இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? காலையில இருந்து பாகுபலி படம் 4 தடவை பாத்துட்டாங்க. காலையில இருந்து தம்ஸ் அப் கூட குடிக்கலையே. இந்த பிஸ்கட்டாவது சாப்பிடுமா? என்னம்மா சொல்ல சொல்ல கேட்காம குச்சியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? குச்சி வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா கிட்டப்பா? பழி வாங்க போறேன், பழி. அவளை நான் எப்படி வளர்த்தேன்? Orchimedes principle indicates that the upward buoyant force that is exerted on a body immersed in a fluid, whether fully or partially submerged, is equal to the weight of the fluid that the body displaces. This is law of physics. அப்படின்னா என்னடா? உன் பர்சனாலிட்டிக்கு இதெல்லாம் குளிர் காயவே பத்தாது. அப்புறம் பழி வாங்குறாங்கிறியே, உங்களுக்கு தோணதை செய்யுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். கிளவி ரொம்ப தான் ஓவர் ஆக்ட் பண்ற. நீ இப்ப வீட்டுக்கு வராத. ஏய், இன்னொரு முக்கியமான விஷயம் கவனமா கேளு. என்னம்மா? பையன் ரொம்ப அழகா இருக்கான்.
என் மேங்கோக்காக அவன் சொன்ன வேலை எல்லாத்தையும் பிளைண்டா செஞ்சிட்டான். ஹலோ, கங்கிராட்ஸ் ஜி, கல்யாண மாப்பிள்ள சூப்பரா இருக்கான். அதான் கேன்சல் ஆயிடுச்சு. வீட்ல பார்த்தது இல்ல, ரோட்ல ரோமியோவை பார்த்தல, ஹாஸ்டல்ல நாங்க டிவில பார்த்தோம்டி. ஹேய், அந்த ஹக்கிங்ஸ் இன் சமடி. ஹேய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லடி. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யார பத்தி பேசுற? யார பத்தியா? ரோட்ல நீ ரொமான்ஸ் பண்ணி அவன் யாருன்னு தெரியுமா? எனக்கு பிளாக் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா, ஐ லவ் யூ சொன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தியே, அவன் தான் அந்த பிளாக் பாய், உன் சைல்ட்ஹுட் வில்லன். எப்படி தெரியும்? ஏ Facebook ஐடி அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. ரிக்வெஸ்ட் மேல ரிக்வெஸ்ட் கொடுத்து சர்வ் அடிச்சிட்டு இருக்கான். உன் டீடைல்ஸ் வேணுமா? அக்ரீச்சு உன் போட்டோ வாது வேணும் சொல்லி என்ன டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏ ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஹைட் பண்ணதுனால அவன உனக்கு தெரியல. ஹோ, நான் அவனை எங்கயோ பாத்திருக்கேன்னு அப்பயே யோசிச்சேன்டி. நிஜமா அவன்தானா? ஹே ஹே, என்ன ரியாக்ஷன் டி இது? சின்ன வயசுல அவர் மறுபடியும் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கா? அவ மேல கோவமா தான இருந்தா? கோவம்லாம் இருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு மேங்கோ, நீ இல்லைனா நான் இந்த உலகத்துல உயிரோட வாழவே மாட்டேன். கடவுளே, உனக்கு இது நியாயமா? அதுக்கப்புறமா அவ ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? பாவம், நல்ல பையன், ஆனா அவன் அண்ணன் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். என்னடி திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிற? ஹே, அப்படின்னா உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு தெரியல, இவ்வளவு நேரமா என்னையே பாத்துட்டு இருந்தான். இங்க அங்கன்னு சொத்திக்கிட்டே இருக்கான். நம்பர் கொடுக்க கூட ட்ரை பண்ணான். அவன் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஐ திங்க் என்ன ஃபேஸ் பண்றதுக்கு அவனுக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ ஒரு லவ் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. லவ் டெஸ்டா? ஆமா, ஆட்டோல போலன்னு சொல்லு. வேணான்னு சொன்னா உன் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். நீ போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் கன்ஃபியூஸ் ஆகி கோவப்பட்டு உன்னை போக வேணாம் சொன்னானா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நோ 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 நோ, வெயிட் வெயிட் வெயிட், ஐ ஹேவ் டு திங்க். நான் அப்புறம் பேசுறேன். Traffic news live on the track. ஓ மை காட், இவ்ளோ நேரம் ஆகியும் டிராஃபிக் கிளியர் ஆகாம எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. டிராபிக் போலீஸ் பிளீஸ் கொஞ்சம் கேளுங்க, எல்லாரையும் அங்க இருந்து கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பிளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த சாங்க பாக்கலாம், ஸ்டே டியூன்ட். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சொல்லியா, நீ அந்த டிவைடரை கிராஸ் பண்ணு. ஹலோ, என்னப்பா நீ பாட்டு கிடிச்சிட்டு போயிட்டு இருக்க? இது புது காரு, என் பேரு அஜந்தா, வெட்டினரி டாக்டரு ஃப்ரம் பத்மாவதி நகர். சாரி, எதுக்கு எடுத்தாலும் சாரி. பிரிட்டிஷ்காரன் போகும்போது இதை உன்னை கத்து கொடுத்துட்டு போயிட்டான். எவனையாவது இடிச்சா சாரி, அடிச்சா சாரி, தடுத்தா சாரி. வீட்டுல போய் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கே சமையல் பண்ணலன்னு கேட்டா சாரி. கேவலம் அவன் சொன்ன சாரியால இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல, அதிரிமா உனக்கு. போய அந்த ரெண்டு ஒயரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டாகிள் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி பவர் சப்ளை நின்னுறோம். சோ ஜாக்கிரதையா கனெக்ட் பண்ணு. இவன் முடிஞ்சு என்ன பண்றான்? ஹலோ, என்னையா ஒயரை முறுக்கிட்டு இருக்க? டோன்ட் டச் த ஒயர். டாக்டர் அஜந்தா, வெட்டினரி டாக்டர் ஃப்ரம் பத்மாவதி நகர். ஸ்டாப் இட், ஐ வில் கால் த போலீஸ். போன் அவன்ட கொடு. என்னையா இது? ப்ளூடூத் பிளாக்கா இருக்கு. என்ன லைன்ல இருக்காரு? பிளீஸ். அண்ணன் லைன் இருக்கான், தம்பி ஜெயில் இருக்கான். டாக்டர் அஜந்தா, வெட்டினரி டாக்டர் ஃப்ரம் பத்மாவதி நகர். என்னப்பா? யார் ராணி? அரே பேவகுப் பாகல் தேரி, இங்கேனால் கி தாஸ் ரக்ஷனா தம்பைனால் கி சேவக்கரு தேரி போச்சடே. முடிச்சிட்டியா? டேய், உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? எனக்கு இந்தி ஒரு இம்மி அளவு கூட தெரியாது. வேணா தமிழ்ல மந்திரம் சொல்லட்டுமா? கேளு. எப்பரா இருக்கு தூய தமிழ்ல அற்புதமான வார்த்தைகள். ரொம்ப நல்லா இருக்கு. உலகத்தோட மொத்த பாஷையில கெட்ட வார்த்தைங்க தனி. நீ காமெடியா சொன்ன? நீ என்ன திட்டினது எனக்கு சங்கீதமா இருந்துச்சு. தினமும் அரை மணி நேரத்துக்கு கெட்ட வார்த்தைகளை கேட்டா கேன்சரே வராதுன்னு சொல்றாங்க.
உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லடா. Let us compromise. Let us be friends. உனக்கு என் அட்ரஸ் சொல்றேன், வா சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம் வா. No. I am veterinary doctor from Padmavathi Nagar. நான் அனிமல்ஸ் லவ் பண்ணுவேன், பட் அதை சாப்பிட மாட்டேன். நீ திங்கணும். ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ அவனுக்கு வேணா அண்ணன், ஆனா எனக்கு வேணாம். ஏய், ஆக்சுவலா நான் பிபி. பிபினா பாகுபலி ப்ரொடியூசரா? பெஸ்ட் பர்சன். ஏதாவது தப்பா ஆச்சுன்னா இந்த பிபி பயங்கரமான பர்சன். நீ பிபி, நான் விபி. வெரி பவர்ஃபுல். சிக்கன் விஷயத்துல கூட விபி. வெரி பர்டிகுலர். சாப்பிட மாட்டேன். நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடலன்னா என் தம்பி உன்னை கண்ணால ஷூட் பண்ணிடுவான். சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம், ஷூட் பண்ணிடுவீங்களா? சிக்கன் பிரியாணியவா? கண் இல்ல, கண் இல்லடா. கண்ணை நான் வர வைப்பேன். கருமண்டா ஹலோ, ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்ட, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். அது கையும்னால இப்ப மிஸ் ஆகாது. 12 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். 12 மணிக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிரும். அம்மா, நான் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன், நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டுருங்க. ஆ, எனக்காக வெயிட் பண்ண வேணாம் சரியா? சரிங்க பாய். லவ் டெஸ்ட். நான் போறேன்னு சொன்னா அவ என்ன தடுத்து நிறுத்துவானா? சரி பார்க்கலாம். டேய் 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 டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆட்டோ விட்டு இறங்கி போறான், முதல்ல அவளை நிப்பாட்டு. ஒரு நிமிஷம். இந்த ஆட்டோல உட்காந்து குடி, நான் இதை வந்துடுறேன். அது ஜூஸ் பத்தி இல்ல,
அது சிகரெட் ஸ்மோக்கிங் உனக்கு பிடிக்காதல்ல விட்டேன் ப்ராமிஸ் இனிமே பிடிக்க மாட்டேன் சத்தியமா நீ போறன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ் சிகரெட் பத்தி இல்ல அது என்னோட என்னோட ஷூ ஷூ கடிக்குதா புது ஷூஸ் இல்ல ஒரு நிமிஷம் டைட்டா இருக்கும் போலக்கு அதான் உனக்கு அமேசியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோல போய் உட்கார நான் உங்ககிட்ட பேசணும் ஆனா இப்ப இல்ல நானே உன டிராப் பண்றேன் நீ சொல்றதெல்லாம் ஓகேதான் ஆனா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இதை ரிக்வெஸ்ட் எடுத்துக்கோ இல்ல ஆர்டர் நினைச்சுக்கோ ஆனா நீ இங்கே இருக்கணும் நீ உள்ள போய் உட்கார்ற இது ஆர்டர் காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு இப்ப இந்த பொண்ணு ஆட்டோல உட்காருமா உட்காராதா உங்களோட அபிப்பிராயத்தை மக்களோட பகிர்ந்துக்கோங்க அந்த பொண்ணு ஆட்டோல உட்கார 100 ரூபாய் அந்த பொண்ணு ஆட்டோல உட்காராது புடி 10 ரூபாய் 10 ரூபாய் அவ்வா பிரதர் என்கிட்ட கேஷ் இல்ல கார்டு அப்படியே என்ன ஸ்வைப் பண்ண ஹலோ சங்கர் பப்பி பேபி அந்த பொண்ணு ஆட்டோல உட்காருவாளா இல்ல பேபி உட்காருவா பப்பி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பா உட்கார மாட்டா மேடம் உட்காராது சார் அந்த பொண்ண பத்தி உங்களோட அபிப்ராயம் என்ன பொண்ணுங்க பேசினா கேட்டுப்பாங்க ரூல்ஸ் போட்டா அடிப்பாங்க வெரி குட் சூப்பரா சொன்னாரு இப்ப நம்ம சார் கிட்ட கேப்போம் நீங்க சொல்லுங்க சார் ஐ அம் டாக்டர் அஜந்தா வெட்னரி டாக்டர் फ्रॉम பத்மாவதி நகர் மைக் கரெக்டா ஃப்ரீ பப்ளிசிட்டி தான் பத்மாவதி நகர் எங்க ஏரியா கிடையாது என்ன விட்டு ஓ பிரதர் பிரதர் என்ன இவன் பாட்டுக்கு போறா இங்க பாரு ரீ உனக்கு ஆர்டர் பண்ணா சுத்தமா படிக்காத அதுவும் ஒரு ஆம்பள ஆர்டர் பண்ணிருக்கான் உட்காராத நீ சொன்னத கேட்டு ஆட்டோல உட்கார்ந்துட்டால ஐ திங்க் ஷீ லைக்ஸ் யூ பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன பேச்சு கேட்பாங்க மனைவிங்க கேட்க மாட்டாங்க அவ சொன்னான்றதுக்காக இல்ல நான் ரொம்ப தூரம் நடக்கணும்ல எனக்கு கால் ரொம்ப வலிக்குது ரெண்டு காலும் வலிக்குது என்ன என் போன் எங்கேஜாவே இருக்கு போன் கிடைச்ச உடனே வந்துட சொல்லு நான் பூஜைக்கு கிளம்பு நீ பண்ண ஷேவிங் எரிதியா நான் தான் பால வாய்க்குள்ள வச்சுக்க சேவிங் பண்ணி விடுறேன்னு சொன்னேன் நீ கேட்காம துப்பிட்ட டேய் பாரு எங்க வெட்டு போட்டுக்கான பாரு ஒரு நிமிஷம் என் ஸ்கின் சிம்மு மாதிரியே சாஃப்டா இருக்கு யா படல படல என்னடா இது படர்ந்து தான் முட்டை வந்திருக்குமே முட்டை இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருந்த நீ பஞ்சர் ஓட்டுற வேலை பஞ்சரா டேய் நீ போடா ஏப்பா இந்த இதுல துரச்சுக்க இந்த நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டல இப்ப நான் போலாமா எங்கடா வெளிய போ பாக்குற தண்ணி அடிக்க வா டேய் இப்ப என்ன ஆச்சு உன் நாடகத்தை நிறுத்து நீ என்ன ஏமாத்த பாக்குறியா இந்த அன்பரை ஏமாத்த பாக்குறியா நீ ஏமாத்தنا சொன்னது என்ன நீ செய்றது என்ன நான் சொல்ற வேலைய மட்டும் தான் நீ செய்யணும் எக்ஸ்ட்ரா வேலைய எல்லாம் எதுக்கு செய்ற நான் என்ன செஞ்சேன் டேஞ்சருக்கு ஸ்பெல்லிங் situation in danger need police help police help வேணமாடா உனக்கு police help நான் போலீஸ்க்கு எழுதின ஸ்லிப் அவன் கையில இருக்க அப்ப போலீஸ் இதல இன்வால்வ் ஆயிருக்காங்க போல இருக்கு this is not a small game should I shoot her bloody idiot இல்ல இல்ல நான் சொல்றது கேளு sorry நான் என்ன பண்ணு sorry sorry okay sorry 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 டேய் பைத்தியக்காரா இது வர உன் கர்ல்ஃப்ரெண்ட் காப்பாத்த நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா நீ கனெக்ட் பண்ணதே PLU 82 டைப் ஆஃப் இட பவர்ஃபுல்லான பாம் அந்த மாதிரி மூணு பாம் நீ கனெக்ட் பண்ணியிருக்கே
என்ன பேசிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் வண்டியில் உட்கார். தயவு செஞ்சு பேரும் கேட்கல உட்கார். நான் சொல்றேன், ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் கெஞ்சி கேட்கறேன், நில்லு, நான் உட்காரன்னு சொல்றேன்ல ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அடிபடுச்சா? நான் சொல்றத கேளு ப்ளீஸ், உள்ள போய் உட்கார் ப்ளீஸ். சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், நான் சொல்றேன்ல. சி, 1 நிமிஷத்துல அந்த பொண்ண ஆட்டோ எடுக்கணும். ஏய் ஏய், சொல்றத கேளு. பொண்ணுகிட்ட பிரச்சனை, நீ பொண்ணு மேல கை வை. ஏய் ஆ, யுத்தம் எனக்குள்ள என்னோடு விளையாடும் பந்தம், இடை கேட்டு பேசுமா என்னை நோக்கி காலம், என் மொழி என் துன்பம் எல்லாம் நிசப்தம். உடனே நானும் பகைவன் அல்ல, இன்னும் உன் கண்ணின் கண்ணில் பொறுக்கவே முடியாதே.
அங்கேயே உட்கார. குறைஞ்சு போயிடும், பிரெயின் ரொம்ப வேகமா வேலை செய்யும். நீ மட்டும் இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிடல, என் தம்பி கண்ணை வச்சு உன்ன ஷூட் பண்ணிருப்பேன். கூட அவன் பேசுறது வச்சு லவ் ஸ்டோரி நினைச்சேன், திடீர்னு ஆக்ஷன் சீன் காட்டிட்டு இருக்கான். இப்ப வாங்கடா. பின்னால திரும்பி பாரு. ஓடுறவங்க எல்லாரும் அந்தந்த அப்படியே நில்லுங்க. பிளைஓவர் சுத்தி ஹை வோல்டேஜ் கிரிட் இருக்கு, யாராவது அதை தொட்டீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. சார், நான் தான் சார் அரவிந்த் பேசுறேன். இங்க ஒருத்தர் ஃபிளைஓவர் மேல கன்னை வச்சுக்கிட்டு. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM, இது செம்ம ஹாட் மிர்ச்சி. ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். டிராபிக் இருக்கிற ஃபிளை ஓவர்ல யாருனே தெரியாத ஒருத்தர் கண்ணை வச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. ஆட்டோ டிரைவரை அவர் ஷூட் பண்ணிட்டு தான் இப்ப இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பயத்தோட இருக்காங்க. எலக்ட்ரிக் கிரிட் அங்க ஆன் ஆயிருக்கிறதால யாராலையும் அங்க இருந்து நகர முடியல. டோன்ட் பேனிக், உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM, இது செம்ம ஹாட் மிர்ச்சி. சார், டின்னர் கொண்டு வரட்டுங்களா? டேய், டின்னர் வேணான்னு சொன்னல. அந்த தீவிரவாதி எல்லாரையும் கண்ணு வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அவன் செயின் திருடனா இருக்கும் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. அங்க இருக்கிற மக்களை பயங்கர வைத்தியத்தை காட்டி மிரட்டிட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போடப்பட்டிருக்கு, எல்லாரையும் கொல்றது அவங்களோட திட்டம். பிரேக்கிங் நியூஸ், பம் மாதிரி நியூஸ், பிளாஸ்டிங் நியூஸ். நம்ம சிட்டி ஃப்ளைஓவர்ல ஒரு பையன் புட்டாக்கி. புட்டாக்கியா? என்னங்க இது புட்டாக்கி? இத பாருங்க, எங்க கம்மா ஃபுல் ஸ்டாப்ல இந்த பேராகிராஃப்ல நான் வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். புட்டாக்கின்றாங்க, எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை குறை சொல்றதே வேலையா போச்சு. தான் குறை தெரிய மாட்டேங்குது, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு. எனக்கு வேணா இந்த வேலை. He's a terrorist. பெரிய terrorist. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க ப்ரூவ் பண்ண முடியும். விசாரணைக்காக ஏசிபி துர்கா ஃப்ளைஓவர் கிட்ட போயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. ACP Durga, Police Department here. Hello. Hey, உன்ன பார்த்து பேச போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னால வந்து பாரு. கம் 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 கம். உன்னோட டிமாண்ட்ஸ் என்ன? ஏன் டிமாண்ட்ஸ்? டேய் முட்டா பயல, நான் சொல்றத சொல்லு. சொல்லு. ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர். போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனர். இமிடியேட்லி ஹியர். இமிடியேட்டா இங்க வந்து ஆகணும், அப்பதான் என்னோட டிமாண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அப்படி இல்ல ஹோம் மினிஸ்டர் பொண்ண நான் கொன்றுவேன். அப்படி இல்லன்னா ஹோம் மினிஸ்டர் பொண்ண நான் ஹோம் மினிஸ்டர் பொண்ண ஹோம் மினிஸ்டர் டாட்டர் தானா? இவ்வளவு நேரம் நீ லவ் பண்ணிட்டு இருந்தது ப்ரோ. அவ ஆடி Q7 கார்ல வந்துகிட்டு இருந்தா, அவளை ஃபாலோ பண்ணி ட்ராப் பண்ணோம். அவளை ஆட்டோல ஏற வச்சு டிராபிக்கை ஜாம் பண்ணி மொத்தமா அவளை பிளாக் பண்ணி நியூஸ பெருசாக்குறதுக்குடா. இது எல்லாமே எங்களோட மொத்த பிளானையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான்டா. நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலங்க. கவலைப்படாம இரு லட்சுமி, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது.
ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு ஃப்ளை ஓவர்ல மாட்டிக்கிட்டாங்க அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மினிஸ்டர் சார் உங்க பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்படி சார் இத டீல் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் மினிஸ்டர் இருந்தாலும் सेलिब्रिटीயா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு அப்பா தான் உங்க பொண்ணுக்கு ஏதாவது நாச்சுனா நீங்க எப்படி ஃபீல் ஆவீங்களோ சேம் நானும் அப்படி தான் ஃபீல் ஆவறேன் And as a state home minister, I know my responsibilities. 20 minutes la home minister or commissioner or inga varvaru. Unnoda demands avanga kitta sollu. 20 minutes la home minister or commissioner inga varangala. Home minister or commissioner vandadukapram demands sollapadunradhu ellarum edhirpaakranga. Idha gavanichingala? Daily car la pora home minister oda ponnu iniki auto la poirukanga. Enna kaaranam? Idha pariya matha channel maadhiri thappana news la podave koodadhu. Nama Bharat Today channel la pora news eppovum pakkava irukkanum. What? இதெல்லாம் நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடாததனால வந்த பிரச்சனையா? ஆமா பிரதர். நீ இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிடுறன்னு ஒத்துக்கலனா அடுத்த 10 நிமிஷத்துல இந்த ஃப்ளைஓவர் மேல நடக்க போற விபரீதங்கள் பிரச்சனைகளுக்கு நீதான் காரணம். நான் செத்துறியா? தின்ன பொழைச்சுக்குவேன். ஐ அம் அனிமல் டாக்டர். ஐ லவ் அனிமல்ஸ். நான் என் மனைவிக்கு மட்டும் இல்ல மத்த லேடிஸ்க்கும் சொல்லிருக்கேன். என்னடா பெரிய அனிமல் டாக்டர் நீ? ஒரு பக்கம் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க நீ என்னடா பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேங்கற தின்ன தொடடா சிக்கன் பிரியாணியை. திங்க மாட்டேன் பிரதர். திங்க மாட்டேன். நீ திங்க மாட்டேன். டேய் பெக்கே இவன் திங்கிறதுக்கு மோட்டிவேஷனா ஒரு நல்ல சாங்க போடுற நீ. இருக்குதே. இப்போ பாரு சூப்பர் பாட்டை எடுத்து சரக்கு வச்சிருக்கேன் முறுக்கு வச்சிருக்கேன் கருத்த கோழி முழுங்க போட்டு வறுத்து வச்சிருக்கேன் நாலு கோடி பொண்ணு வந்திருக்கா ஏ பாப்பா ஏ பாப்பா ஏ பாப்பா 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 பிரதர் என் கடமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாரையும் நான் காப்பாத்த போறேன் எல்லாருக்காகவும் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறேன் சீரம போய் தின்னு இல்லனா கமிஷனர் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வந்தாங்களா மானம் போய்டும் சீரம போய் தின்னு அமைதி ஆஹா பிரதர் வார் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் இங்க பாருங்கப்பா மேட்டர் கிளியர் ஆயிருச்சு எல்லாரும் கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்க இத பாருங்க இன்ஸ்பெக்டர் அம்மா படம் முடியற நேரம் ஆயிருச்சு உடனே போய் ட்ரங்க் டிரைவ் கேஸ் புடிங்க மன்ன லைன்ல இருக்காரா bro நான் இப்ப ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன் ஐ வில் ஈட் என்னடா அதான் bro சிக்கன் பிரியாணி யோ போய் அந்த பக்கம் என்ன இவ நம்ம தியாகத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கறானே மட்டன் ஆ இப்ப மட்டன் ஓகேவா bro என்னடா ஆ ஃபிஷ் பிரான் நைனா ஓகேவா bro சுட்டு கொன்னு இவனுக்கு எதுவுமே ஓகே இல்ல கயம் அப்படினா ஃப்ளைஓவருக்கு போகலனா எங்க போயிருப்பான் போனேன் அன்வர் சொன்ன மாதிரியே போனேன் ஃப்ளைஓவர் பக்கத்துலயே போனேன் ஆனா அவங்க சொன்ன இந்தியா வேற நான் பார்த்த இந்தியா வேற பரமத சம ஜீவனம் பரத மாத சதாசயம் அகண்டதா சம்வேதம் பரத கண்ட பிரபோதம் சமைக்கியதா சம்ராவம் பரத ஜாதி சம்போதம் பாருஷி பூமி பைனா விஸ்ருங்கல விஹாரம் ஆபரதாவனி பைனா கோர பிரளய தாண்டவம் ஆ பிரேமாவனி பைனா க்ரூர விலய நர்த்தனம் ஆ பிரேமாவனி பைனா क्रूर विलय नर्तनम जिसके पास ईमान है वही चच्चा मुसलमान है இன்னைக்கு இன்னைக்கு நீ உண்மையான முஸ்லிமான் ஆயிட்ட கயும் குர்ஆன் கூட உலக அமைதியை தான் விரும்புது இப்போ என்னடா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கூட இந்துவும் முஸ்லிமும் ஒத்துமையா தான் இருந்தாங்க பிவி நாச்சியார் அம்மாவ அந்த ஏழுமலையான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எத்தனையோ முஸ்லிம்கள் அந்த வெங்கடேச பெருமாளை தங்களோட தெய்வமா பாவிச்சு பூஜை பண்றாங்க வேமுலுவாடால இருக்கிற சிவாலயத்துல ஒரு தர்கா இருக்கு சிவ பக்தர்களை முஸ்லிம் பெரியவர்கள் ஆசீர்வதிக்கிற அபூர்வமான காட்சியை நாம அங்க பார்க்கலாம் சார்மினார்ல ஒரு மினார்க்கு கீழே பாக்யலட்சுமி தாயோட ஒரு கோயில் இருக்கு பக்ரீத்தை செலிப்ரேட் பண்ற அதே சார்மினார்ல லக்ஷ்மி பூஜை செஞ்சு அந்த விழாவை கோலாகலமா கொண்டாடுறாங்க டில்லி சுல்தானோட பொண்ணு விஷ்ணுமூர்த்திய பூஜை செஞ்சாங்கன்னு இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்துல துலுக்க நாச்சியார்னு அவங்களை கும்பிடுறாங்க இதுக்கு எந்த மடாதிபதியும் எதிர்ப்பு தெரிவிக்கல எந்த மௌல்வியும் தடுக்கல கோல்கொண்டா கோட்டையில அம்மன் கோயில் இருக்கு அங்க நடக்கிற விசேஷ திருவிழா மத சார்பு இல்லாம பிரம்மாண்டமா நடக்குது அவ்வளவு எதுக்குடா 48 நாட்கள் துளசி மாலை போட்டுக்கிற ஐயப்ப சுவாமியோட பக்தர்கள் முதல்ல போறது வாவர் சுவாமியோட மசூதிக்கு மதங்கிறது இணைஞ்சிருக்கணும் பிரிஞ்சிருக்க கூடாது புனிதமான போர்னா நம்ம ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக எதிரிங்களை கொல்றது
ஆனா அந்த போர்ல நம்ம ஆளுங்களே பலி ஆகுறாங்கன்னா அது போர் கிடையாது, மரண ஹோமம், மோசம், அரசியல். கேவலம் தங்களோட அரசியல் சுய லாபத்துக்காக உன்ன மாதிரி படிச்சவங்களை ஏமாத்தி மயங்க வச்சு ஜாதி பிரிவினையும் மத பிரிவினையும் உண்டாக்குறாங்க. கேவலம் வெறும் அரசியலுக்காக. உண்மையிலேயே இந்தியா சாதாரண நாடு இல்ல, மத பிரிவினை இல்லாத புனிதமான நாடு, தனி மனித சுதந்திரம் இருக்கிற சொர்க்கம். நாம எவ்வளவு புண்ணிய செஞ்சிருந்தாலே தவிர இங்க வர முடியாது. ஏன் தப்ப நானே திருத்திக்கிறேன் சாச்சா. அவன் யாருன்னு கிளியரா முகம் தெரியல சார். அல்கை தான சந்தேகமா இருக்கு. நோ நோ, அல்கை ஆகட்டும், ISIS ஆகட்டும், ஐஎம் ஆகட்டும், பேஸ்ல மாஸ்க் போட்டிருப்பாங்க, AK-47 கன்ஸ் வச்சிருப்பாங்க, போன்ல டச்லயே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒருத்தன் தான் பண்றான். This is something wrong. சார், அந்த தீவிர வந்து முகம் தெரியுது சார். சார் கிட்டாச்சு. அவன் யாருன்னு நினைக்கிற? சாரோட சொந்த தம்பி. தம்பியா? வேஸ்டி ஃபெலோ, நீங்க இப்படி ஆனா டீமே தோத்து போயிடும். நான் எந்த டீம்ல இருந்தாலும் அந்த டீம் தோத்துறோம்னு யாருன்னு நெகட்டிவா பேசுவான். நம்ப மாட்டேன், அவன் இப்படி பண்றான்னு நம்ப மாட்டேன். இம்பாசிபிள். அண்ணா, நான் இப்பதானே டிவில பார்த்தேன், நான் சலூன் கடையில இருக்கணா. என்ன என்ன பண்றதுனே புரியலண்ணா. அவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்றோம், ஃபோன் எங்கேஜ் ஆகவே இருக்கணா. ஃபோன் எங்கேஜ், ஹி இஸ் டேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்பர் உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. எவனோ இவனை மிரட்டி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். திஸ் இஸ் ரிமோட் ஆபரேஷன். ராமோகன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். அந்த ஃப்ளை ஓவர் அட்டாக் மேட்டர் சார். நமக்கு இப்போ வரைக்கும் ஃப்ளை ஓவர்ல இருந்து எந்த விதமான அப்டேட்ஸும் இல்ல. நாம கூப்பிடாமலே நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற இவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையே கிடையாது. ஆரோக்கியமே என்னோட ஆறாவது உயிர். பச்சையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, கொல்லு சாப்பிடுங்க, புத்திசாலித்தனமா இருங்க. அது சரி, முதல் முதல்ல பாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? எங்க? நம்ம வயித்துல டேஸ்ட் டேஸ்டா செஞ்ச ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் பாத்ரூம்ல பிளாஸ்ட், அதுதான் டெரரிசம். எனக்கு தெரிஞ்சு டெரரிசம் கூட அதுவும் ஒரு வகையான வியாதி தான். நம்ம என்ன சாப்பிடுறோமோ நம்ம சைஸும் அப்படிதான். எதுவும் சாப்பிடலனா இப்படிதான் இருக்கணும். இலைகளை திங்கிற ஆடு கூட மலை ஏறிட்டு இருக்கு. அந்த ஆடை திங்கிற மனுஷங்க நோய் வந்து கட்டில படுக்கிறாங்க. சைவத்து மேல உங்க விருப்பத்தை கொண்டு போங்க, பயிர் வகைகளை சாப்பிடுங்க. தந்தூரி சிக்கனோட லெக் பீஸ் எப்படி இருக்கும்? கன் மாதிரி இருக்கும். அத சாப்பிடுறவங்க கண்ண பிடிக்காம காளையா பிடிப்பாங்க. காளையா பிடிப்பாங்க சொல்லுங்க. எனக்கு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு, இத பிரைம் டைம்ல போடுங்க. டின்னர் ரெடி. தெரிதோ பாய். என்னடா இந்த டிரைவரை காப்பாத்துங்க பாய், செத்துருவான் போல இருக்கு பாய். ஷட் அப், டிமாண்ட்ஸ் சொல்லு. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிட்டு தானே இருக்கேன். கண்ணு தர உயிர் போறத பாத்துட்டு இருக்க முடியல. பிளீஸ் காப்பாத்துங்க பாய். டிமாண்ட்ஸ் சொல்லு. என்னோட டிமாண்ட்ஸ் மட்டும் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுங்க, கொண்டுடுவியா? டிரைவர் பிளாஸ் பண்ணுவியா? பண்ணு, எல்லாரும் சாவரும். அந்த டிரைவர் உயிரை காப்பாத்தினாதான் டிமாண்ட்ஸ் சொல்லுவேன். என்னடா இப்படி சொல்றான்? உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கடா. சரி, டிரைவர் உயிரை காப்பாத்த ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன்.
ஆனா ஒத்துக்கிட்டான். அப்படினா அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான். ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரோ போதும். இங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரோ அர்ஜென்ட்டா தேவை. அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட்ட 2 நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்றேன். இங்க ஒரு டிரைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். 2 நிமிஷம் அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட்ட நான் ஆஃப் பண்றேன். எவனாவது அத்து மீறினீங்கன்னா சுட்டு தள்ளிடு வச்சாக்கறது. சார் அன்வர் பாய் என்ன பாம் வைக்க சொல்லி அனுப்பினார் சார். எனக்கு அது சரியா படல சார். நான் பாம் வைக்கல சார். அன்வர் ஃபிளாட் அங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார். 108 ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர் கேட்டாங்க. இது என்ன புது நாடகமா? You are under arrest. Surrender. என்னயா? ஸ்ட்ரெச்சர்ல மறைஞ்சிட்டு மேல வந்தியா? பெரிய சிங்க சூரியன் என்ன பவுனுக்கு? எந்த நேரத்துல எப்படி மேல வரணும் தெரியாத உனக்கு? சீக்கிரமா போ சொல்லு. எலக்ட்ரிக்கல் கிரிட்ட ஆன் பண்ண போறேன். போங்க சீக்கிரம் போங்க. ஏய் உங்களுக்கு அறிவு இருக்கா? சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம போலீஸ் மேல அனுப்பி வைக்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ண மாட்டீங்க. மொத்தமா நாசம் ஆயிடும். ஓகே ஓகே ஓகேடா கூல். டிமாண்ட்ஸ் சொல்ல சொல்றேன். நான் சொல்றேன் உங்க டிமாண்ட்ஸ் என்னோட கமாண்ட்ஸ். சரியான முட்டாளுங்க. நான் சிச்சுவேஷன் தெரியாம போலீஸ் அனுப்பி வைக்கறாங்க. இங்க எத்தனை பேரோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? போலீஸ் அனுப்பி வைக்கறீங்க. இங்க இருக்குற BLU-82 பாம்ப் அதுல ஒன்னு வெடிச்சா கூட இங்க இருக்குற ஹைடெக் சிட்டில கால்வாசி காணாம போயிடும். அந்த மாதிரி இங்க மூணு இருக்கு. மினிமம் 100,000 பேர் செத்துருவாங்க. Can you guys even imagine that? போலீஸ் அனுப்பி வைக்கறாங்க. அனுப்புங்க அனுப்புங்கயா. சரி பாம்ப் வெடிக்க போதே பிரிகாஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிங்களா? இருக்காது. மினிமம் ஸ்டாஃப் கூட இருக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சிவில் டிஃபென்ஸ் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கமாண்டோ ஃபோர்ஸ், ஸ்னிஃபர் டாக்ஸ். எனக்கு இப்ப ஜூஸ் வேணும். ஃபாரன்சிக் யூனிட், ஒரிஜினல் ரிஸ்க் யூனிட், SDF, ஆக்டோபஸ், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், ATS, SRPF. ஸ்மோக்கிங் ரூம் பக்கத்துல விட்டுட்டேன். வயர்லெஸ் டீம், பாம்ப் டிடெக்ஷன் ஸ்குவாட், ரிமோஜாமஸ் யூனிட். இதுல யாராவது ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல செய்ய மாட்டீங்க. ஆனா போலீஸ மட்டும் மேல அனுப்பு. அனுப்புங்கயா அனுப்புங்க. மொத்தமா பிளாஸ்ட் ஆகதான் போதும். என்னோட ஒரிஜினல் டிமாண்ட்ஸ் சொல்லு. நான் சொல்ல மாட்டேனா? அது என்ன உங்க டிமாண்ட்ஸ்? ஏன் டிமாண்ட்ஸ்? நம்ம டிமாண்ட்ஸ்னா? நான் உங்க டீம்னா? இப்ப சொல்லுங்கண்ணா. ஓகே. ஜெயில்ல இருக்கிற அஸ்லாம் பாய் உடனடியா ரிலீஸ் பண்ணனும். அது மேட்டர். அஸ்லாம் பாய் நேத்து பேப்பர்ல கூட படிச்சேன், சமீபத்தை பிளாஸ்ட்ல முக்கிய குற்றவாளி. எவிடன்ஸ் கூட கிடைச்சது. ஆனா நம்ம அஸ்லாம் பாய் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணனும்னா இல்லன்னா தண்டிச்சிருவாங்கண்ணா. ஏ டிமாண்ட்ஸ் ஃபுல்லா கேள்றா. அஸ்லாம் பாய் உடனடியா ரிலீஸ் பண்ணி ஹெலிகாப்டர்ல பிக்கப் பண்ணி நான் சொல்ற இடத்துல டிராப் பண்ணனும். கிளியர்? அது எல்லா டிவி சேனல்ஸ்லயும் லைவ்ல வரணும். பெரிய பட்ஜெட்ல ஹாலிவுட் படமே காட்டுறியானா? ஹைடெக் சிட்டில பாம்ப் பிளாஸ்ட். சும்மா அதிரது நான் ஸ்கெட்ச். ஆனா ஒரு சின்ன விஷயம், பிரைவேட் ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணலாம். இல்லனா சேஃப்டி பிரச்சனை ஆயிடும். நவ தம்பி ப்ரோ. ஓகேவா? சூப்பர். என்னோட ஒரிஜினல் டிமாண்ட்ஸ். ஒன் செகண்ட். அண்ணா எப்படி இவ்வளவு தூரம் இறங்கி சேரும்? பணமும் கேட்டலாமா? செலவுக்கு ஏதாவது ஆகும்ல? பணம்லாம் வேண்டாம், டிமாண்ட்ஸ் சொல்லு. வேண்டாம்னா விடுனா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னோட ஒரிஜினல் டிமாண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துறேன். அப்புறம் என்ன, நீங்க எப்படி எஸ்கேப் ஆவீங்க? நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவேன்டா. டிமாண்ட்ஸ் சொல்லு. நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே ஓகே. என்னோட ஒரிஜினல் டிமாண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. அண்ணா ஒரு லாஸ்ட் டவுட்னா, நீங்க திட்ட மாட்டீங்கன்னா கேக்குறேன். ஏய் பாத்தீங்க கோபப்படுறீங்க பாத்தீங்களா? நீ ஏன் டைரக்டா வந்து உன் டிமாண்ட்ஸை சொன்னேன்னு வை. இந்நேரம் ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்னு நீ ட்ரெண்டிங்ல இருந்திருப்ப. எனக்கு அது ஹர்ட் ஆகுதுண்ணா. நீ ஏன் நான் இங்க வரவே இல்ல? நீ ஏன் வரலன்னு சொல்லு. நான் டைரக்டா வரக்கூடாது, டிமாண்ட்ஸை சொல்லக்கூடாது. கையுமா அனுப்பி வச்சா அவனும் மிஸ் ஆயிட்டான். 12 மணி வரதான் டைம் இருக்கு. அதனாலதான் ஒண்ணு. அச்சே.
கையும்னு ஒருத்தனை அமைச்சிருக்க அவன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்பதான் நீ என் லவ் ஸ்டோரிய பாத்திருக்க. நான் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நேரம் பார்த்து என் நம்பர் உனக்கு எழுதி காமிச்சிருக்கேன். உனக்கு பிளான் பி ஐடியா வந்திருக்கு, என்ன செலக்ட் பண்ணிருக்க. வாவ் பாய், கே பாத்த கே கேல் ஹே. ஏய் என்னடா வேணும் உனக்கு? உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சோ? நீ என் கூட விளையாடிக்கிட்டு இருக்க அன்பர் கடவுள் மாதிரி. ஃப்ளைஓவர்ல அடிச்சு வாய் முடி. ஃப்ளைஓவர் கடையில மூணு பாம் இருக்கு, அதோட ரிமோட் கையில இருக்கு. நீ அழுத்தலாம் இந்த பிரிட்ஜை மொத்தமா நாசம் பண்ணி. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு மட்டும் தலைக்கு ஏறிச்சுன்னா என் கையில கன் இருக்கு, ஷூட் பண்ணி செத்துருவேன். சாப்பிடுமா? செத்துட்டு போறேன் ப்ரோ. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஆவ? உன் டிமாண்ட்ஸ் நான் சொல்லணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன பாய், டீல் ஓகேவா? இட்ஸ் அ ஸ்மால் கேம். நீ சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச். இனி நீ பிளேயர், அண்ட் ஐ எம் த கேப்டன். பிளேயருக்கும் கேப்டனுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிம்பிள் தான். அது என்னை விட உனக்கு நல்லா தெரியும். நீ ஆட வேண்டியவன், நான் ஆட்டி படைக்க வேண்டியவன். நீ பாலா இருக்கணும், நான் காலா இருக்கணும். இந்த கேம்ல டூ சிம்பிள் ரூல்ஸ். ரூல் நம்பர் ஒன், நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த ஃப்ளைஓவரில் இருக்கிறவங்களும் சேஃபாக வெளியே போகணும். ரூல் நம்பர் டூ, இன்னும் எதுவும் ஐடியா வரல ப்ரோ. ஹலோ ஹலோ, சார் அன்வர் இங்கே தான் இருக்கணும் சார். எஸ்கேப் ஆயிட்டான் சார். இங்கிருந்து தான் சார் என்ன அனுப்புனா. எஸ்கேப் ஆயிட்டோம். பக்கத்து பில்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, செக் போஸ்ட் எல்லாம் அலர்ட் பண்ணுங்க. ஓகே, அவன் கேம் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் போன் கட் பண்ணிட்டான். கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சிருச்சேன். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, புரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிறதும் உண்மையான காதல் தான். நான் சொல்றது கவனமா கேளு. Breaking news. Flavor kit up. DIG வந்துட்டதா தகவல் வந்திருக்கு. ACP துர்கா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹியர். யார் இவர்? இவர் பேர் கயும் சார். ஹி இஸ் எ ப்ரீ பிளான் டெரரிஸ்ட் ஆபரேஷன். ஓ, ஆக்சுவலா ஆபரேஷன்ல இவரும் ஒருத்தர் சார். எதுக்காக நீ போகல? சார் நான் போய் ஹோம் மினிஸ்டர் கிட்ட. பா கமான் ராமூர்த்தி, வி டோன்ட் ஹவ் ப்ராப்பர் எவிடன்ஸ். வி கான்ட் கோ டு ஹோம் மினிஸ்டர் லைக் திஸ். உங்க டாக்டர் சேஃபா தான் இருக்காங்க. எலக்ட்ரிக் கிரிட் ஆன் ஆயிருக்கு சார். டிஐஜி, நான் ஃப்ளைஓவர் மேல போறேன் சார். எதுக்கு சார்? கொஞ்சம் டைம் பாருங்க, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் லெஃப்ட். வாட் டு யூ மீன்? Sir, it's a prank call, sir. I'll handle it. But உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் நாட்டுக்காக என் உயிரையும் கொடுப்ப சார், அது என்னோட கடமை. Breaking news. DIG flyover மேல போக போறாரு. அவர் உயிரோட திரும்பி வருவாரா இல்லையா? ஒரு பிரேக் அப்புறம் பாருங்க.
எதுக்கு டிஐஜி வராரு? பிளான் மொத்தத்தையும் சொதப்போர் போலருக்கே. சார், நீங்க தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க. நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். நிலைமை மோசமா இருக்கு சார். பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. தெரியும், நீ டெரரிஸ்ட் இல்லன்னு. நீ எந்த கன் பாயிண்ட்ல இருக்கியோ நானும் அதே கன் பாயிண்ட்ல தான் இருக்கேன். அவங்க என் ஃபேமிலியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க. என் ஃபேமிலி உன்னை வச்சு டிமாண்ட்ஸை சொல்ல சொல்ல அவங்கள கொன்றுவாங்க. அவெல்லாம் ஒரு மனுஷனா? சின்ன சின்ன குழந்தைங்களா? நீ மட்டும் டிமாண்ட்ஸை சொல்லாத. ஆமா தம்பி, நீ சொன்னா எங்களை சாவடிச்சிருவான். அவன் கிடக்குறான். நம்ம மட்டும் டிமாண்ட்ஸை சொல்லலன்னா அவன் நாய் மாதிரி சாவான். நாய் மாதிரியா? அது சரி, டிமாண்ட்ஸ் என்ன? உங்ககிட்ட சொன்னானா? என்கிட்டயா? என்கிட்ட எதுவும் சொல்லியே. உன்னை மீட் பண்ணி உன்னையே சொல்ல சொன்னாங்க. என் ஃபேமிலி சின்ன சின்ன குழந்தை. டிமாண்ட்ஸ் என்ன? அது யாரோ ஜெயில இருக்கிற டெரரிஸ்டா ரிலீஸ் பண்ணுமா? அதெல்லாம் பத்தாதுன்னா அது எல்லாத்தையும் லைவா டெலிகாஸ்ட் வேற பண்ணுங்கறான். இங்க பாரு, அவங்க டிமாண்ட்ஸ் சொல்லு. அவங்க டிமாண்ட்ஸ் சொல்லி ப்ளீஸ், அஸ்லாம் பாய ரிலீஸ் பண்ணணும், விகாராபாத்ல டிராப் பண்ணணும், அது டிவில லைவ் டெலிகாஸ்ட் வரணும்னா சென்ட்ரல்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும். எனக்கு என்னவோ இது கரெக்டா இருக்கும்னு தோணல. நீ கொஞ்சம் சும்மா இரு மேடம். என் ஃபேமிலி சின்ன சின்ன குழந்தைங்க. சார் சொல்றது கரெக்டா. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஸ்லம் பாய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அஸ்லம் பாய் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம எல்லாரும் தப்பிச்சாகணும். அதானே சார்? எஸ், டிமாண்ட்ஸ் சொல்லி எல்லாத்தையும் நீ காப்பாத்திரு. அது இல்ல, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ சொன்னியே. அது வேண்டாம், இதான் கரெக்ட். வேணா, நீ அவசரப்படாத. லெட்ஸ் திங்க் அபௌட் இட். ஹே, ஹே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கல, அவனை காப்பாத்துறேன்னு. சின்ன சின்ன குழந்தைக்கு நமக்கு வேற வழி இல்ல. சார் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். நான் டிமாண்ட்ஸை சொல்லிடுறேன் சார். உங்களை நம்பி நான் டிமாண்ட்ஸை சொல்றேன். எல்லாரையும் காப்பாத்திருவீங்கல்ல சார்? எஸ், நிச்சயமா காப்பாத்துவேன். ஐ வில் சேவ் தம் ஆல், ஐ ஸ்வேர். காப்பாத்தணுமா? காப்பாத்துறேன், காப்பாத்துறேன். Your original demands. Jail இருக்கிற அஸ்லம் பாய சுட்டு கொண்டாகணும். எஸ், ஜெயில இருக்கிற அஸ்லம் பாய நீங்க சுட்டு கொல்லாம விட்டுட்டா ஃப்ளைஓவரை இப்போ வெடிச்சு செதற வைப்பேன். நம்மளை கொள்றதை விட டிமாண்ட்ஸ் சொல்ல வைக்கிறது தான் அவனுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல எவன் ஃப்ளைஓவருக்கு வரணும் அவன் தான் டெரரிஸ்ட். அதுக்கு 50% தான் சான்சஸ் இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவன் என்ன பேசினாலும் நீ எதிர்த்து பேச, திணறுவோம், கன்ஃபார்ம் ஆயிடும். அவனை லாக் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, டெரரிஸ்ட் நான் ராட்சஸ் அல்ல, ஜஸ்ட் மனுஷன். அவன் எப்படி மாட்டுவான் சரியா? டேய் சப்ப கேண்டிடேட், சில நேரத்தில் மேதாவிங்க கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமா? அன்வர், அதாவது நீ தான் எனக்கு 3 டிமாண்ட் சொன்ன. அதில் 2 தான் நான் ரிவீல் பண்ணேன். குழப்பத்தில் 3வது நீயே சொல்லிட்ட. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான் அந்த டெரரிஸ்ட் பேரை சொல்லவே இல்லையே. அஸ்லம் பாய் அப்படின்னு ஃப்ளோவில் நீயே உட ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு அக்யூபஞ்சர் பாயிண்டில் அழுத்திட்டு இருந்தேன். அடிஷ்னல் க்ளூ, மொத்தத்தில் ஊங் கேம் என் கிரிப்புக்கு வந்துடுச்சு. நான் சொன்ன டிமாண்ட்ஸ் நீங்கள் நிறைவேற்றலனா உங்கள் டிஐஜியோட தலை இப்போ செதறி போயிடும். எனக்கு மீடியா சப்போர்ட் தேவை. இங்க பிளாஸ்ட் நடந்ததுன்னா எத்தனை பேர் சாவாங்க, எவ்வளவு நஷ்டமாகும் நீங்க டெல்லிக்கு கேட்கிற மாதிரி சொல்லணும். பிரளயத்தை வேண்டினால் பிரதிபலனே துருவம் 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 துருவம். விஷத்தை கக்க நினைப்போர்க்கு வினையாதும் துருவம் 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 துருவம்.
விஜயத்தை வேண்டினால் பிரதிபலனே துருவம் துருவம் விஷத்தை கற்க நினைப்போர்க்கு வினையாகும் துருவம் துருவம் நாசத்தை வேண்டுவோர்க்கு நேசமே துருவம் துருவம் தன்னலத்தை நினைப்போர்க்கு நன்னலமே துருவம் துருவம் அகராறு செய்வோர்க்கு பகையாகும் துருவம் துருவம் சுட்டெரிக்க வருவோர்க்கு நீராகும் துருவம் துருவம் பிடிவாதம் எதிரானால் சாசனமே துருவம் துருவம் மனிதநேயமே மறந்து மிருகமாக மாறுது மனிதநேயமே மறந்து மிருகமாக மாறுது எம்மதத்தின் போதனை எம்மதத்தின் யோசனை மனிதனை மனிதன் சுடுவதும் எரிப்பதும் எம்மதத்தின் போதனை எம்மதத்தின் யோசனை எம்மதமுன் சாரம் எம்மதமுன் வேகம் கொடுக்கின்ற வீரம் தான் துருவம் துருவம் கொடுமைக்கு கொள்ளி வைத்து முடிப்பதுதான் துருவம் துருவம் இம்சைக்கு தூரம் போனால் பிரேக்கிங் நியூஸ் ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன் சரித்திரத்தையே மாற்றி அமைக்கும் தீர்ப்பு சிறையில் இருக்கும் தீவிரவாதி அஸ்லம் பாய்க்கு நாளை தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று இரவு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஸ்லம் பாய்னு சொல்லப்படுற தீவிரவாதிய ஜெயில இருந்து மெடிக்கல் செக்அப்புக்காக ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போகும்போது கண்ணை வச்சு அதிகாரிகளை தாக்க முயற்சி பண்றேன் ஜெயில இருந்து அஸ்லம் பாய ஷூட் பண்ணிட்டாங்க அஸ்லம் அஸ்லம் ஒருத்தர் கூட உயிரோட தப்பிக்க முடியாது அது வேலை செய்யாது ப்ரோ ஜாமர்ஸ் ஆன் ஆயிருக்கு I will kill everybody okay okay good sir நம்ம விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு சார் அன்பர் கடவுள் மாதிரி The game is not over, brother. I'm the captain. Hey, don't touch it. Bloody idiot. இது ரிமோட்ல வேலை செய்யற பாம் இல்ல இது தொட்டா பிளாஸ்ட் ஆயிடும் இவ சாக போறா இவ சாக போறா சார் ஏதாவது பண்ணுங்க சார் காப்பாத்துங்க சார் ஒன் சார் Sir, no, sir. No, sir, no, 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 no. This is activated. Sir, activate sir. Vedichiru, sir. Come, come. Come, come. Please, sir. Sir, 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 timer bomb activated. Defuse pandrathu kashtam solirukanga. ஸ்பைடர்மேன் மாதிரி பாய மாட்டேன்
சக்திமான் மாதிரி பில்டிங்ல இருந்து குதிக்க மாட்டேன். சூப்பர்மேன் மாதிரி ஹியூமன் மாதிரி ஃபைட்டிங் பண்ண மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம படிச்ச அதே ஸ்கூல்ல நம்ம பசங்களும் படிப்பாங்க. உன்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம், லஞ்ச் சாப்பிடலாம். உன் பர்த்டேல மட்டும் இல்ல, டெத்லயும் நான் கூட இருப்பேன். I love you, Mango. சூப்பரா பிளான் பண்ணீங்க சார். டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் டவுட் வரல. ஆக்சிடென்ட், டிராபிக் ஜாம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணீங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என் தம்பியை உங்க டீம்ல சேர்த்தது. அவன் எந்த டீம்ல இருக்கானோ அந்த டீம் தோத்துரும். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்ணா 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியோட ஜெயில், கோர்ட், காஸ்ட்லி லாயர்ஸ், புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ், பின்னாடி கான்வாய், வாய்தா, கஸ்டடி, ஹியூமன் ரைட்ஸ், மன்னிப்பு, சிம்பதி. Waste. Time waste. இப்போ எனக்கும் என் மேங்கோக்கும் இந்த ஃப்ளைஓவர் தான் ஃபேவரட் ஸ்பாட். ஹாப்பியாக இருந்தாலும் டல்லாக இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ரெண்டு பேரும் இங்கே வந்துடுவோம். நீ ஸ்கூல் டேஸில் நல்லா கலராக இருந்தல்ல? வெயில் அதிகமாக சுற்றிட்டேன். ஆமாம், நீ சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்கே. எப்படி? ஹேய், சரி இப்ப அஸ்ட்ராலஜியை நம்புறியா? எதுவா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் நம்பணும். ஜாதகத்துல ப்ராப்ளத்தை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. சொல்யூஷனும் சால்வேஷனும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த சம்பந்தம் கேன்சல். இது தாலி போட்ட தாலியா? எதுக்கு ட்ரம் பண்ணிக்கிற? வா கால உழு, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நல்ல வேலை பக்கத்துல நீங்க நிக்கல. பாட்டிமா பாத்தீங்களா? எனக்குள்ள என்னோடு விளையாடும் பந்தம், விடை கேட்டு பேசுமா என்னை நோக்கி காலம், என் மொழி என் துன்பம் எல்லாம் நிசப்தம்.
இறகுகள் முளைத்த என் பருவ என் காதல் உயிரையே பறித்திட என் முன்பு